அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, புகலா கஞ்சர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. என்ன கஞ்சர்கள்? அது ஒரு 200-300 பக்கம் இருக்கு அந்த புத்தகம். கஞ்சர்களின் செய்திகளை முழுசா அந்த புத்தகத்தை என்ன செஞ்சுக்கிறாரு, தொகுத்து சொல்லுகிறார். ஏதோ கதை எழுதிக்கிறாரு பார்த்தா அப்படி இல்லை, ஒரு டீமே உருவாகி இருந்திருக்குது. கஞ்சத்தனத்தை ப்ரொமோட் பண்ற ஒரு டீம் உண்டு. எப்ப அப்பாசிய கால சலாபத்து டைம்ல வந்து ஆனா அவங்க கஞ்சத்தனத்தை ப்ரொமோட் பண்ணின மெத்தட் தான் ஒரு புதன மாதிரி. கஞ்சத்தனத்தின் பக்கம் வாருங்களா யார் வரப்போறான், அது ஒரு இது. அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், சாப்பாடை குறைச்சிக்கோங்க, சாப்பாடு ஓவரா தின்றதுலாம் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்ன செய்யும் ஏற்படும் அப்படி என்று. அவங்களோட வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும் ஒரு ஈச்சம்பளத்தோட முடிச்சிருவாங்க, இவங்க எங்கேயாவது போவாங்க அப்படின்னாலும் ஒரு ஈச்சம்பளத்தோட என்ன செஞ்சிருவாங்க முடிச்சிருவாங்க. கறி என்ற ஒரு ஐட்டமே அவங்களோட சாப்பாடு என்ன செய்யாது இருக்காது. என்ன பேர் சொன்னாங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கிறோம், தொழுறதுக்கு என்ன செய்யறோம், நாங்க வந்து ஒரு வழி கொள்றோம், இந்த மாதிரி நினைச்சா. ட்ரெஸ்ஸ பொறுத்த வரைக்கும் ஒரு உடுப்பு என்ன இத்து போய் பிஞ்சு போய் தச்சு இனி தக்கியலாண்டு வந்தா கூட என்ன அதை வைக்கிற அளவுக்கு வச்சுக்கினாங்க. அதை பிள்ளைகளுக்கும் என்ன செஞ்சாங்க, அதை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா, சிலர் தன்னை பிள்ளைகளுக்கு முன்னாலேயே ஒரு திருகம் கையில கிடைக்கிற நேரத்துல, ஒரு திருகம் ஒன்று கையில கிடைச்சா இனி உனக்கு என்ன அமைதியான காலம், இந்த திருகத்துக்கு என்ன அமைதியான காலம் அப்படின்னா என்ன, நீ ஒரு 5 பேரை தாண்டி வந்திருப்ப, இனி உனக்கு அந்த பிரச்சனை என்ன இல்லை அப்படின்னா சேவிங் டைம், உனக்கு அடுத்தவங்களோட கையில போற பிரச்சனையே இருக்காதுன்னு பிள்ளைகளுக்கு முன்னால என்ன அதை தூண்டக்கூடிய அமைப்புல நீ வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் என்கின்ற இதெல்லாம் இந்த மாதிரி. அதாவது கஞ்சத்தனத்துடைய ஒரு அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அமைப்பிலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட ஆடைகளை தாங்களே என்ன செய்வார்கள், தைத்துக் கொள்வார்கள். நம்ம எதுக்கு சொல்றது, எளிமைக்கும் நம்ம நம்மளோட வேலையை நம்ம செஞ்சுக்கிறோன்றதுக்கு. நம்ம யாரும் அதை எதுக்கு சொல்றது இல்லைன்னா, ஒரு சேட்டோட முடிச்சுக்கிறதுக்கு சொல்றது இல்லை. அவங்க அதுக்கு அதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, ரசூலுல்லாஹி அதை திருப்பி திருப்பி தைக்கிறாங்கன்னு அவங்க நினைச்சிருந்தா 1000 சேட்டு கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா நான் அதோட முடிச்சிடணும். இப்படி அந்த ஒரு மனிதன் சாப்பாட்டுடைய பகுதி உணவுடைய பகுதியில கஞ்சத்தனம் காட்டிட்டாங்கன்னா வாழ்க்கையில செலவுல ஹாஃப் சேமிப்பு வந்துடும். சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் வந்து உச்சகட்ட ஒரு பேணிதல் காட்ட போறேன், கஞ்சத்தனம் மட்டும் காட்ட போறேன்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் வந்து என்ன ஒரு பெரும்பகுதி பொருளாதாரத்தை செஞ்சிடலாம், அவர் சேவ் பண்ணிடலாம். அடுத்தது ட்ரெஸ், அடுத்த என்ன ட்ரெஸ், அப்ப குழு வஷ்ரபு, நீங்கள் என்ன உண்ணுங்கள் பருகுங்கள் நல்லாவுத்தால சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய சந்தோஷத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எளிமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதல், அந்த ஹதீஸ்கள் எல்லாம் கொண்டு வந்து என்ன முன்னால நிறுத்தி அதாவது இந்த கஞ்சத்தனத்தை ப்ரொமோட் பண்ற அளவுக்கு இருந்தான். அதுல அபு அம்ர் அல் ஜாஹில் ஒரு செய்தி சொல்றாரு, என்னன்னா நீங்க நினைச்சிட கூடாது கஞ்சத்தனத்தோடு உள்ளவர்களே லேசா அடையாளம் கண்டிடலாம்னு என்னது நினைச்சிருவோம். மஹ்பூது நிகாஷ் என்ற ஒருவர் வந்து அவரை பள்ளியில இருந்து வெளியே போற டைம்ல வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, பக்கத்து வீடு பள்ளியிட்டு பக்கத்துல வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்படின்னா அவங்க அழைக்காம இருப்பாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, அழைச்சிட்டு போய் நீங்க இந்த டைம்ல எப்படி போக போறீங்க, இருட்டான டைம் வாங்க வீட்டுக்கு சாப்பாடு அடிச்சிட்டு போகலாம், சாப்பிட்டு சாப்பிட்டு போகலான் எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல வைக்கிறாரு. போன உடனே ஒரு தட்டு நிறைய ஈத்தம்பளத்தை என்ன செய்யறாரு கொண்டு வர்றாரு. எல்லாம் கொண்டு வந்துட்டு உங்களுக்குரிய என்ன இத கூட நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சில பேர் வயிற்றுகள் உங்களுக்கு வந்ததுன்னா நான் நசிகத்து பண்ணலன்னு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது நினைச்சிடக்கூடாது. நீ விரும்பின அளவுக்கு சாப்பிடுங்க. நாளைக்கு போய் சொல்லக்கூட நான் கஞ்சத்தனம் காட்டினேன் அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது, உபதேசம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வச்சிருக்காரு. அபு அம்ர் ஜாஹில் சொல்றாரு, முழு பிளேட்டே நான் முடிச்சேன், எனக்கு அவரை பத்தி தெரியும், நான் முழு பிளேட்டையும் முடிச்சுட்டு எனக்கு இதை நினைக்க நினைக்க சிறப்பாகவே என்ன செஞ்சது வந்து கொண்டிருந்தது அவங்களுடைய கஞ்சத்தனத்துடைய அந்த வகைகளை நினைச்சு. அதாவது நபரையும் கூட்டிட்டு போயிடுறது, சாப்பிடாமலும் என்ன செஞ்சிடறது ஆக்கிடுறது. இப்படி ஒரு சமுதாயத்துடைய வரலாறு முழுசா என்ன செய்யறாரு சொல்றாரு. இன்னொரு செய்தி சொல்றேன், நான் ஒரு கஞ்சத்தனம் என்றது ஒரு சமூக ஒரு ஒரு வெளிப்பாடாகவும் வரும் என்றதுக்காக சொல்லுவார். ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையா மட்டுமல்ல, ஒரு சமூக வெளிப்பாடாக மட்டும் வரும். ஒரு மனிதர் ஒரு உணவு வச்சுட்டு சிறப்பான ஒரு உணவு சாப்பிடுறது வச்சுட்டு அதை பக்கத்தால போறவருக்கு பசிக்குது, அவரோட பேசிட்டு கூப்பிடுவோம், அவர் அழைப்பிறாருன்னு பாக்கலாம், அழைக்கிற மாதிரியும் இல்ல. அப்ப அவர் சொல்றாரு, வார வழியில உங்களோட வைஃப பார்த்தேன்னு சொல்லி உங்களோட குடும்பத்தை பார்த்தேன்ற. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க வார வழியில தானே அது அமைஞ்சிருந்தது, அது ஸ்பெஷலா நீங்க எதுவும் என்ன செய்யல தேடி போகலையே அப்படின்றாரு. வைஃப் வந்து என்னது அதாவது கர்ப்பிணி ஆகிக்கிறார், அவரோட ஊர்ல இருந்து வாரார் கர்ப்பிணி ஆகிக்கிறாருன்னு சொல்லி அது தெரிஞ்சுதான் நானும் என்ன செய்யறேன் இங்க வந்தேன் அப்படி என்று ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி 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 வர்றாரு. கடைசியா இறுதியா 7 அவர் சொல்றாரு, உன் சாப்பாடு நல்லா டேஸ்டான சாப்பாடு அதனாலதான் தனியா சாப்பிட்டேன் என்னது அவரு பதில் சொன்னார். அந்த புத்தகத்தில் என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப என்னடா இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனிதனுடைய அந்த கஞ்சத்தன இயல்பு ஒரு சமூகத்துடைய இயல்பாக கூட வரலாம். பேணுதல் என்ற அடிப்படையில, ஃபியூச்சர் பிளேன் என்ற அடிப்படையில, சேமிப்பு என்ற அடிப்படையில கஞ்சத்தனம் ப்ரொமோட் பண்ணப்படலாம். பிழை அல்ல, இந்த மூணு சேமிப்பு பிழையும் அல்ல, ஃபியூச்சர் பிளேன் பிழையும் அல்ல, எல்லாம் சரி, அதுல கஞ்சத்தனமும் சேர்ந்து என்ன செய்யலாம் வரலாம். ஒரு பிச்சைக்காரன் பணம் கேட்கிறான், வீட்டுல வந்து முட்டியில வேண்டிய அளவுக்கு பணம் இருக்கும், ஆனா அது சேவிங் என்ற சைட்ல போட்டதுனால நம்ம கையில இல்லைன்றோம். பணம் கிட்டா கையில இல்லைன்னு கையில இல்லதானே அப்படின்னு ஒரு வழக்கத்தை சொல்லி கையில இல்லைன்றோம்.
இந்த மாதிரி ஒரு சேவிங் அல்லது சேமிப்பு இந்த மாதிரியான மைண்ட் செட்டினூடாக வரும். அதனால நம்ம கஞ்சர்கள் இல்லைன்னு இந்த சப்ஜெக்டை ஒதுக்கிறாம நம்மளுடைய சேமிப்பு எளிமை ஃபியூச்சர் பிளேனுக்குள்ளால கஞ்சத்தனம் என்ன செய்யும் உள்ளே வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாரதையில அவனை பார்த்து சொல்றாங்க, லா தூக்கி ஃபயூக்கில்லாஹு அலைக், முடித்து வைத்து முடிந்து வைத்துக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ்வும் உங்களுக்கு முடிந்து வைத்து விடுவான் அப்படின்ற. அவன் என்ன சேமிச்சு செக்யூரா வச்சுக்கின்றதுன்றதை நீங்க செய்ய வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சிருவான், செய்து விட வேண்டாம், செய்து விடுவான்ன்றாங்க. இதுல வந்து சேமிப்பு எல்லாம் தடுக்கல இப்ப இதில், ஆனால் கொடுக்காத அளவுக்கான பண்பாட்டை உங்கள் சேமிப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்து விடக்கூடாது என்பது இதுல சொல்லப்படுறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே எங்கட தத்துவங்கள் சில பொழுது கஞ்சத்தனத்தை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஒரு பிச்சைக்காரர் ஏதாவது கேட்டு வர்றார், கேட்டு வந்த உடனே கொடுக்காதீங்க நம்ம பிச்சையை பழக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றார். பிச்சைய நம்ம பழக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சமூக வாஞ்சியோடு பேசுற மாதிரி என்ன செய்வார், பேசுவார். இதே நபர் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கூடுதல் அதிகமா கொடுக்க கூடாது, அவருக்கு இஸ்லாப் பழக்கிற மாதிரி மீன்பிரியத்தை பழக்கிற மாதிரி இருக்கும் பேச மாட்டார். பிச்சைக்காரன் ஒரு 10 ரூபாய் என்ன செய்வாரு, அந்த தத்துவம் பேசுவாரு. ஒரு இடத்த விட்டு நம்ம வெளியே வரோம், ஒரு பிச்சைக்காரர் பணம் கேட்கிறாரு, ஒருத்தர் கேட்கிறாரு இவருக்கு கொடுக்கலாமாண்டு. அப்ப நான் கேட்டேன், ஊட்டையை எழுதி வைக்க போறீங்க இல்லையே, கொடுக்க போறது 1 ரியால், அதாவது ஒரு ஏதோ ஒரு ரியாலோ ஒன்றும் கொடுக்க போறீங்க. அப்ப அதை கொடுக்க போற டைம்ல நீங்க வந்து இப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, 1 ரியால இந்த 1 ரியால சொல்லல, சவுதியில 1 ரியால சொன்ன, சரியா 1 ரியால கொடுக்க போறேன். ஆனா கேள்வி எப்படி இருக்குமே, ஒரு பில்டிங் சொந்தமா அவருக்கு கொடுக்க போற மாதிரி தான் என்ன செய்யும், கேள்வி எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். இதுக்கு பின்னாலே எல்லாம் ஒரு கஞ்சத்தனம் இருக்கும். அப்துல்லா இப்னு, அதாவது அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அறிக்கிற ஒருத்தர் பிச்சைக்காரர் பணம் கேட்டு வர்றாரு. அப்போ என்ன செய்யறாரு, அவர் ஒரு தீனார் கொடுக்குறாரு. பக்கத்துல உள்ளவர் சொல்றாரு, அவர் பொறிச்சதை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டார், அவருக்கு போய் நீங்க 1 தீனார் கொடுத்துக்கிறீங்களே, ஒரு தீனார் கோல்டு நாணயமே, அவருக்கு போய் நீங்க என்ன 1 தீனார் கொடுத்துருக்கீங்க, அவர் பொறிச்சுதான் சாப்பிடுவார், பிச்சையும் எடுப்பாரு பொறிச்சுதான் என்ன செய்வாரு சாப்பிடுவார் என்றார். அப்துல்லா பாருக்கு சொல்றாரு, அப்படின்னா 2 கொடுத்துருக்கோம் நம்ம, நாங்க அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும், 2 கொடுத்துருக்க வேண்டும், பக்கத்துல உள்ளவரால் அவர் பாதிக்கப்படுது. எனவே நம்ம எப்பயும் புரிந்து கொள்ள வேண்டும், கஞ்சத்தனம் என்பது ஒருவருடைய முழு சிபத்தாக மாறுவது உண்டு, உண்டு அதே நேரம் ஒரு சமூகத்துடைய இயல்பாக மாறுகின்ற ஒரு நிலைமையும் என்ன செய்யும் வரும். எங்களிடத்துல சேமிப்பு பிளான் ஃபியூச்சர் பிளான் என்ற திட்டத்தினூடாகவும் சில பொழுது என்ன செய்யும் கஞ்சத்தனம் வரும். இந்த பகுதிக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. சேமிப்பு சில நேரங்கள்ல வரவேற்கத்தக்கதாக இருக்கும், சில நேரங்கள்ல சேமிப்பு வந்து எங்களுக்கு ஹராமானதாக என்ன செய்யும் மாறும், சில நேரத்துல அது அருவறுக்கத்தக்கதாக மாறும். அன்சாறுகள் முஹாஜிர்கள் வந்து ஹிஜ்ரத் வந்த டைம்ல சேமிப்பை நம்ம ஊக்குவிச்சிருந்தா எப்படி இருக்கும், சேமிங்கன்னு சொல்லி முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்காங்க, அன்சாறுகளுக்கு சேமிப்பை ஊக்குவித்திருந்தால் அந்த இடத்துல அன்சாறுகள் சிவத்துக்கு அவங்க தகுதியற்றவர்களாக மாறிப்பாங்க. எனவே சேமிப்பு என்பது எல்லா நேரத்திலும் வரவேற்கத்தக்கதும் இல்லை, எல்லா நேரத்திலும் தவறும் அல்ல. சில பொழுதுகள் அது கஞ்சத்தனத்தை நம்மகிட்ட என்ன செய்யும் உருவாக்கும், நமக்கு தெரியாமலும் நம்மட உள்ளங்கள்ல கஞ்சத்தனங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. எனவே எந்த பகுதியா நம்ம பயணிக்கிறோம் என்பதையும் இதன் ஊடாக நம்ம தெரிந்து கொள்ளணும். எனவே கஞ்சத்தனம் என்ற இயல்பு மனிதனுடைய பேரார்வத்துடைய ஒரு விளைவு, பேரார்வத்துடைய விளைவு கெட்ட பக்கம் திரும்புகிற நேரத்துல அந்த சுக என்ற மனநிலை ஏற்படும். தமிழ்ல 2 அது கருமித்தனம் என்று சொல்லலாமா, ஆனா 2 உண்டேதான். இந்த மனநிலை இருக்கும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அதாவது சொல்லுகிற நேரத்துல எப்படி சொல்கிறான் சொன்னால், அல்லதீன யபஹலூன், ஓதினாங்களே குர்ஆன் வசனம், அது பிரதானமான வசனம், அல்லதீன யபஹலூன், யாரு இந்த கஞ்சத்தனத்தை அதாவது ஒரு பண்பாக எடுத்திருக்கிறார்களோ, கஞ்சத்தனம் காட்டுகிறார்களோ, கஞ்சத்தனத்தை மற்றவர்களுக்கு ஏவுகிறார்களோ என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எங்கேயாவது கஞ்சத்தனத்தை ஏவினவங்களை நீங்க கண்டிக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான், வயமுருனன்னாச பில் புகுல், மக்களுக்கு கஞ்சத்தனத்தை ஏவுகிறார்களோ. நம்ம கண்டதெல்லாம் தர்ம தேவனவங்க மக்களை தான், கொடுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கறத நம்ம கண்டிக்கிறோம் எல்லா சேவைகள்ல. அல்லாஹு தஆலா சொல்றான் அவர்கள் கஞ்சத்தனம் செய்வார்கள், வயமுருனன்னாச பில் புகுல், கஞ்சத்தனத்தை மக்களுக்கு ஏவவும் செய்வார்கள் என்றான். ஏவுதல் என்ன, எங்கேயாவது கஞ்சத்தனத்தின் பக்கம் வாங்கன்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஆனால் அவனுடைய வார்த்தை பெறுங்கள், முனாஃபிக் எங்கள் இருப்பாங்க, பொருளாதாரத்தை கொண்டு வந்து மக்கள் போடுவாங்க, சின்ன சின்ன அந்த அமௌண்ட்டுகளை கொண்டு வந்து என்னது போடுவாங்க, போட்டோடனே முனாஃபிக்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலாவுக்கு இதுல என்ன தேவை அப்படின்னு, இந்த சின்ன விஷயத்துல அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அமௌண்டா கொண்டு வந்து போடுற மக்களை பார்த்து முகஸ்துதி, எல்லாம் உள்நோக்கம் தான், நாங்களும் தர்மம் செய்யத்தான் செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரியான வார்த்தை சொல்றோம், நீங்க செலவழிக்க மாட்டீங்களாண்டா, அல்லாவே கொடுக்க விரும்பாதவனுக்கு நியாயம் கொடுக்கணும் அப்படின்னு, அல்லாவே கொடுக்க விரும்பாதவனுக்கு நியாயம் கொடுக்கணும். மூணும் சரியா தான் இருக்கு, மூணு என்ன, மூணும் அவனுடைய பார்வையில சரியா தான் இருக்கு. எனவே கஞ்சத்தனம் என்பது நேரடியா வரும்னு என்ன செய்யக்கூடாது. இதனாலதான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், யார் இடத்துல கஞ்சத்தனம் வளர்ந்து வருகிறது அவர்கிட்ட நயவஞ்சகம் வளர்ந்து கொண்டு வருது, அவரிடத்துல அல் புகுல் யூரிசுன் நிஃபாக், நயவஞ்சகம் வளர்ந்து கொண்டே வரும் அப்படின்றார்.
எனவே இந்த இந்த இடம் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடம். நம்மிடத்தில் அறியாமல் நம்முடைய இந்த பண்பாடு என்ன செய்யும் வரலாம் என்று. அப்ப மக்களிடத்தில் கஞ்சத்தனத்தை ஏவார்கள்னா நம்ம செய்யக்கூடிய உபதேச முறைகள் ஊடாக வரும். அடுத்த பகுதி என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன்ட்ட இந்த இயல்பு இருக்கும் என்பதை இன்னொரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது அஃதலு சதக்கா, சிறப்பான தர்மம் என்றால் என்ன அப்படி என்று சொல்லி கேட்கப்படுது. சஹீஹ் புகாரில வர செய்தி, சிறப்பான தர்மம் என்றால் என்ன? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது அன் தஸத்தக், நீங்க தர்மம் செய்வது, வ அன்த ஸஹீஹுன் ஸஹீஹுன் நாலு நிலையில நீங்க தர்மம் செய்யறது மிகவும் சிறந்த தர்மம். ஒன்று அந்த சஹி, ஆரோக்கியமான நிலையில் உலகத்தை அனுபவிக்க முடிஞ்ச உடல் நிலையில. அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது சஹி நான் சொன்னேன் என்ன, செலவழிக்க விரும்பாத மனநிலையில இருக்கு, செலவழிக்க விரும்பாத மனநிலை, அதாவது கஞ்சத்தனத்துடைய அந்த தூண்டுதல்ல இருக்கிறீங்க. கஞ்சத்தனத்துடைய தூண்டுதல், அதாவது இந்த மாதிரி இருந்தா நம்ம ஏன் செலவழிக்கணும் என்ற மாதிரியான இருந்தது. அதே போல தக்ஷல் ஃபக்கர், வரும வந்துருமோ, கொடுத்தா நாளைக்கு என்ன சிச்சுவேஷன், நாளைக்கு என்ன மாதிரி இருக்கும், கொடுத்தா அவளுக்கு நஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா கொடுத்தா எதிர்காலத்துல என்ன அமையும், இது போனா எப்படி இருக்கும் என்று. இது இருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்தா வசதியா இருக்குமே அப்படின்னு அபு அமர் ஜாஹித் சொல்றாரு. என்ன, ஒரு திருகத்தை வச்சுட்டு ஒரு கஞ்சா எப்படி யோசிச்சுப்பானா, எல்லா நூறு திருகமும் ஒரு திருகத்தால் உருவானது தானே, எல்லா நூறு திருகமும் ஒரு திருகத்தால் உருவானது தானே, இதுல அதுல ஒன்றுதானே சிறுதுளி பெருவெள்ளம் அப்படி என்ற மாதிரி யோசிப்பாங்க. இதே மாதிரி இவன் என்ன யோசிப்பான் அப்படின்னு சொன்னால், அதாவது தமிழ் ஹினா, அதாவது அந்த வசதியை ஆசை வைத்த நிலை, ஆரோக்கியம், கஞ்சத்தனத்தை தூண்டக்கூடிய அந்த மனோநிலை, வசதியை ஆசை வைத்த நிலை, வறுமையை பயந்த நிலையை நீ செய்கின்ற தர்மம் தான் சிறந்த தர்மம். அப்ப இந்த நாலு மனிதனுக்கு இருக்குதுன்னு அர்த்தம், இந்த நாளுல அந்த மனிதனுடைய தன்மைகள் இருக்கும். அதுல பிரதானம், தர்மம் செய்யற நேரத்துல ஒரு மனிதன் முழு வாசி உள் கல்பாக எல்லாரும் செய்ய வாய்ப்பில்லை, விசாலமான உள்ளத்தோடு தர்மம் எல்லா நிலைகளிலும் அல்லது எல்லோரும் செய்ய வாய்ப்பு இல்லை. ஒரு மனசுல உறுத்தல் வந்து சில பொழுதுகள்ல என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். அந்த நேரத்திலும் நீ கொடுக்கக்கூடிய தர்மம் மிகவும் சிறந்தது. அதை விட்டுட்டு மௌத்தாகிற நேரத்துல இது இன்ன நபருக்கு இன்ன நபருக்கு இன்ன நபருக்குன்னு சொல்ற தர்மம் என்னது, சிறந்தது கிடையாது, அது போயே ஆகும். அவர்களுக்கு என்ன செய்யும், வாரிசுக்கு போயே ஆகும். அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்றாரு, பஷிரில் பஹீல், கஞ்சனுக்கு நீங்கள் பஷாரத்து சொல்லுங்கள், நன்மாராயின் சொல்லுங்கள், பிஹாதிஹின் அவ்வாரிஹின், ஒரு எக்ஸிடென்ட்டை கொண்டோ அல்லது ஒரு வாரிதை கொண்டோ அவனுக்கு நன்மாராயின் சொல்லுங்க. ஒரு எக்ஸிடென்ட் என்ன, ஒரு திடீர் நிகழ்வு ஒன்று நிகழும், உன்னோட பொருளாதாரம் என்ன செஞ்சிடும், டிரான்ஸ்பர் ஆகிடும், அல்லது வாரிசுக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். எனவே பஹீலுக்குரிய மனசுக்கு வேதனையான உச்சகட்டம் என்ன நிகழ்வு என்னன்னு சொன்னா, ஏதாவது நடந்து மாறிடும் என்ற பயமும், வாரிசுக்கு டோட்டல் சொத்தும் என்ன செஞ்சது, போயிரும் என்ற பயமும் அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும். அவனுக்கு அந்த செய்தியை சொல்லுங்க என்றாங்க. இந்த மாதிரி நிலையில செய்யக்கூடிய தர்மம் மிக சிறந்த தர்மம் என்று சொல்ல, அதாவது அதை போராடிக்கின்ற அதை எடுத்து என்ன செய்யக்கூடிய தர்மம் வந்து மிகப்பெரிய சிறந்த தர்மம் என்று, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப அடுத்ததாக இதுதான் நீங்க புகழை பத்தி நம்ம, அப்ப கஞ்சத்தனம் என்ற ஒரு வடிவமைப்பு உங்களுக்கு என்ன செய்யும், கஞ்சத்தனத்துடைய தூண்டுதல்கள் என்ன என்னென்ன, அது கோணங்கள் எல்லாம் மனிதன் உள்ளங்கள் அதை என்ன செய்யலாம், ஊசலாடலாம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம். அடுத்தது இந்த, அதாவது கஞ்சத்தனத்துடைய அந்த தூண்டுதல் நான் சொன்னேன் சொல்லி, அது ஒரு கெட்டதின் பக்கம் அந்த ஆர்வம் வழி நடத்தும் உண்டு. அது ஒரு மனிதன்ட்ட டோட்டலாக நீக்கப்படலாமான்னு கேட்டா நீக்கப்படலாம், ஆர்வம் நீக்கப்பட மாட்டார். சொன்ன பேரார்வம் அது நீங்காது, கெட்டதின் பக்கம் திரும்பக்கூடிய சுஹன்ற ஒரு பகுதி இருக்குதே அது நீக்கப்படலாமான்னு நீக்கப்படலாம். இப்ப பாருங்க சூரா ஹஷர் 9வது வசனத்துல அல்லாஹ் அன்சார்களுக்கு அது நீக்கப்பட்டது போன்ற ஒரு வசனத்தை சொல்றாங்க. எப்படி சொல்றான்னு சொன்னால், வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கபலிஹிம், இஸ்லாமிய தேசத்தையும் அந்த ஈமானையும் தங்களுக்கு மத்தியிலே இவர்களுக்கு முன்னாலேயே வைத்திருந்த அந்த மக்கள் அன்சார்கள், யுஹிப்பூன மன், மன் ஹாஜர இலைஹிம், தங்கள் பக்கம் ஹிஜரத்துக்கு வந்து விரும்பாம கொடுக்கிறதுன்றது நம்ம பார்த்த ஹதீஸ். இவங்க வந்தவங்களை என்ன செய்யறாங்க, விரும்புகிறார்கள். இந்த மஹபத் யார் சொல்றது, மனிதனுக்கு மனிதன் சொன்ன சாட்சி அல்ல, விருப்பத்தை காட்டி கொண்டிருக்கிற அல்லாஹ் சொல்றான் மஹபத் இருக்கு. வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊதூ, தங்களிடம் கொடுக்கப்பட்டவைகளில் அவர்களுக்கு தேவை அவர்கள் காண்பதில்லை. கொடுக்கிற நேரத்துல தங்கள்கிட்ட உள்ள விஷயத்துல அவங்களுக்கு தேவை அவங்க காணல, வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை வறுமை இருந்தாலும் தங்களுக்கு மேலால் அவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள்.
தங்கள் உள்ளத்துடைய சுஹ், அந்த கருமித்தனமான ஆசையை விட்டு யார் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்றவர் என்று அல்லாஹ் என்ன செய்யறார் சொல்றார். அவர் வெற்றி பெற்று விட்டார். வெற்றியாளர்கள் யாருன்னா இந்த சுஹுன் நஃப்ஸை விட்டு என்ன காப்பாற்றப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு எதிராக நம்ம போராடணும். ஆர்வத்துக்கு எதிராக ஒரு நாள் என்ன செய்யலாது, போராடுங்க. குறைக்கலாம், கட்டுப்படுத்தலாம், எளிமைப்படுத்தலாம். ஆனா இந்த சுஹுன் நஃப்ஸை கெட்டதின் பக்கம் இந்த ஆர்வம் வழி நடத்துமே, நம்மளை கருமித்தனமாக ஆக்கக்கூடிய ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துமே, அதற்கு எதிரான சிந்தனைகள், திட்டங்கள், யோசனைகள் எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன செய்யலாம், நீங்களாம் அப்படி பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் யார் உண்மையான வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது வந்து சூரா ஹஷர் 9, சூரா தகாபுன் 16, இது போன்ற இடங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அடுத்ததாக, அதாவது இந்த கஞ்சத்தனம் என்பது எந்த ஒரு சமுதாயத்திலும் நல்ல குணமாக என்ன செஞ்சதில்லை, இருந்ததில்லை. சில அறிஞர்களுக்கு மத்தியில ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த கஞ்சத்தனத்தை பத்தி ஒரு விரும்பத்தக்கது என்ன மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறாங்க. இரண்டு இடத்துல, ஒன்று நேரம், நேரத்திலையும் கஞ்சத்தனம் என்னது பாரு, எப்ப கேட்டாலும் நம்ம என்ன செய்வோம், இல்ல டைம்ல ஒண்ணு நினைச்சிருவானான்றது. இதை மட்டும் நிறைய பேர் கஞ்சத்துல சேர்க்கறது இல்லை, அதுவும் கஞ்சத்தனம் தான். அதுவும் என்ன டைம் இல்லைன்றது, டைம் இல்லை, நிறைய டைம் சும்மா வேறு உள்ளதான் உட்காந்துட்டிப்பாரு, ஆனா டைம் இல்ல, சாரி நான் புறவை பேசுறேன், பிஸி அப்படின்றது. இப்படி ஏதாவது ஒன்று சொல்றது வந்து அவர்கிட்ட இல்லாம செய்யறாரா இருக்க செய்யறாருன்னு நல்லா அறிஞ்சவர். அவர் உண்மையிலேயே பிஸி இல்லாம ஃப்ரீயா வேஸ்டா பேஸ்புக்ல அங்க இங்க டைம் கழிச்சுக்கிற டைம்லயும் என்ன சொல்லுவாரு, சாரி பிஸி அப்படின்றவர். இப்ப இது என்ன, இது ஒரு கஞ்சத்தனம் தான். இது என்ன, உன்ற நேரத்துல நீ காட்டக்கூடிய கஞ்சத்தனம். உண்மையிலே பொருளாதார கஞ்சத்தனத்தை விட சில நேரத்துல நேரத்துல காட்டக்கூடிய கஞ்சத்தனம் படுமோசமா இருக்கீங்க. ஒரு டாக்டர் கிட்ட போறாரு, ஒருத்தர் மருத்துவத்துக்காக போறாரு, அவர் ஃப்ரீயா இருப்பாரு, ஆனா வெறுமனே பேஸ்புக்ல யாரோட செக் பண்ணிக்கணும், மத்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. நோயாளி முன்னால வந்திருப்பாரு, பணத்தை கொடுக்கத்தான் அவர் போறாரு, பணத்தை எடுக்க போகவும் இல்லை, ஆனா நான் பிஸி ஆகிக்கிறேன் புறவை வாங்கன்றார், டைம் முடிஞ்சு அப்படின்றார். இதுல காட்டுற கஞ்சத்தனம் நேரத்துல காட்டக்கூடிய கஞ்சத்தனம், சேவையில காட்டக்கூடிய கஞ்சத்தனம், இதுவும் புகழ் தான். இது வந்து கருத்துல புகழ் வரதில்லை, நேரடியா இதுவும் என்ன கஞ்சத்தனம் தான் இதுவும். எனவே இந்த மாதிரி கஞ்சத்தனத்துல சில அறிஞர்கள் சில பொழுதுகள் இது விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சில நேரங்கள் அது எப்பனா நம்மட டைம் வேஸ்ட் ஆகுறது ஒருத்தர் வருவாரு, நம்ம சும்மாதான் இருப்போம், ஆனா நம்மட டைம் வேஸ்ட் ஆகுறது சிலர் வருவாரு, அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்ய சோமாயிருக்கீங்களா, அவட பேசத்தான் வந்தேன் அப்படின்னு வந்து உட்காந்துருவாங்க. அப்ப இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருப்பாரு, ஒரு ஆபீஸ் வேலையில இருப்பாரு, அல்லது ஒரு சமூக பணியில் இருப்பாரு, அல்லது நம்மள படிப்புல இருப்பாரு. இதனால இமாம் இப்னு ஜௌஸி சைதுல் காதிர் என்ற புத்தகத்துல சொல்றாரு, சிந்தனையுடைய என்னது அந்த ஹண்டிங் சொல்லி ஒரு புக் எழுதுகிறார். அதுல எழுதுறாரு என்னன்னா, நான் எப்பயும் சில டைம் வேஸ்ட் பண்றதுக்குனே ஒரு குரூப் வந்தா தடுக்கலாது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி எடுத்துருவேன். நம்மளை எதெல்லாம் பேசி பேசி செய்ய முடிஞ்ச வேலைகள்லாம் அவங்களுக்கு முன்னால செஞ்சது, எது பேப்பர் வெட்டுறது, பைண்டிங் பண்ற வேலைகள், நோட்ஸ் எழுதணுமே, அதை தயார்படுத்துற வேலை அவங்களோட பேச அப்படியா செய்தி. சிலருக்கு வந்து பதிலும் தேவையில்லை, சிலரோட நீங்க பேச பாருங்க பதிலும் தேவையில்லை, அங்க அது நடந்த இது நடந்தேன்னு போய் நம்ம இடைக்கட அப்படின்னு சொல்லிட்டா போதும் அவங்களுக்கு, அவ்வளவுதான் தேவைதான், பெருசா கவனம் எடுக்கிறான்னு கூட பார்க்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேலைகளை இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாருனா, அவங்களுக்கு முன்னால நான் என்ன செய்வேன், இந்த அது பண்றது இது பண்ற இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அது அப்புறம் சரியாண்டுகிட்டு அவர் என்ன பேசணும் இவருக்கு தெரியாம இருக்கும், அவர் என்ன செஞ்சுருவாரு போயிடுவார், அவர் கௌரவப்படுத்தவும் செய்யறாரு, அவரை பார்க்காம இருக்கவும் இல்லை, இந்த வேலையை என்ன செஞ்சாரு தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படி எடுத்து பார்க்கணும். அதே போல சுலைமான் இப்னு மெஹ்ரான் அல் ஆமஷ் அவருடைய வரலாற்றுல வரும், இந்த நோய் விசாரிக்கிறதுன்னு வருவாங்களே, வந்து உட்கார்ந்துட்டு என்னது என்ன செய்தி என்ன நோய் அப்படின்னு, சோமாயிருக்கீங்களா அவர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்க, அதுதான் வந்திருக்கிறாரு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறது. அப்ப அந்த சில கேள்விகள் வந்து பாரமாவே. ஒரு தடவை சுலைமான் இப்னு மெஹ்ரான் அல் எழுப்பி உட்கார்ந்தாராம், உட்கார்ந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஷஃபல்லாஹு மரீதக்கும், அல்லாஹ் உங்களோட நோயாளியை குணப்படுத்திட்டா இப்ப நீங்க போகலான்னு, என்ன உங்களோட நோயாளிய குணப்படுத்தினா நீங்க போகலாம், யாரு அவருக்கு தாங்க முடியாம அவர் எழுப்பி உட்காந்தாரு, உட்காந்து உங்களோட நோயாளி எல்லாம் குணப்படுத்த நீங்க எழுப்பி போங்களான்னு. அப்பதான் அவங்களுக்கு விளங்கு நம்ம பேசிட்டு இருந்தே எவ்வளவு பாரமா அவருக்கு என்னது இருந்திருக்கீங்க. இன்னொரு தடவை அவரை விசாரிக்கிறதுக்கு வராங்க, அவர் என்ன செய்யறாருன்னா என்ன நோய் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு கேட்பாங்களே, அவர் டீட்டெயில்ஸா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கேட்ட தகவல் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டாக்டர் ஒரு வழி சொல்லிட்டு மாதிரி இன்னொரு வழி என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப தலையணைக்கிற ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாரு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே அதுல முழுசா டீட்டெயில்ஸ் போட்டிருக்கீங்க, நோய் இப்படிதான் ஆரம்பிச்சது இப்படிதான் முடிஞ்சது பாத்துருக்கீங்களா அப்படின்னாரு, அதுதான் டீட்டெயில்ஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு. என்ன காரணமா செய்யறாங்க, நேரத்தை அவங்க அறிஞர்கள் எதையா மீட்டிங் இருப்பாங்க, சிந்தனைகள் எதாவது இருந்துட்டு இருக்கும், அந்த நேரத்துல போய் டிஸ்டர்ப் பண்றதா என்ன, அதாவது அவர்கள் ஒரு கஞ்சத்தனம் காட்டு, இந்த கஞ்சத்தனத்தை சில பொழுதுகள்ல டைம வேஸ்ட் பண்றவங்களுக்கு முன்னால நம்ம காட்டுவது மார்க்க ரீதியாக பாவம் என்ன இல்லை என்றார். பெண்கள் தனது கணவனுடைய சொத்தில் பாதுகாப்பதற்காக கணவனுடைய விருப்பத்தோடு அந்த அதாவது கஞ்சத்தனம் காட்டுவதை கஞ்சத்தனமாக இஸ்லாமிய அறிஞர்கள் சிலர் கருதல். இப்ப கணவன் சொத்தை தந்து வச்சு ஒரு பிளேட்டுக்கு எதுக்கோ தந்து வச்சுக்கிறாரு, அதை வந்து அவங்க வந்து யாருக்கு கொடுக்காமலோ
பாதுகாத்தோ பேண்டுதலாகவோ அப்படி வச்சிருந்தாங்க, அது வந்து கஞ்சத்தனுக்கான குணம் என்று சொல்லி என்ன செய்யல இஸ்லாமியார். இந்த ரெண்டு லைன் தான் என்னது, அதாவது கருத்து முரண்பாடு வந்திருக்கிறது. எனவே எந்தெந்த பகுதியெல்லாம் இது அடையும் இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும், இதுல அந்த கஞ்சத்தனம் வராது. அதே நேரம் அந்த பெண் கணவனுடைய மேலதிக சொத்தில் இருந்து தேவைப்பட்ட கஷ்டப்பட்டவர்களுக்கு தர்மம் செய்தால் ரெண்டு கூலி என்ன, உங்களுக்கு தர்மம் செய்த கூலியும் இருக்குது, அவருக்கு என்ன அந்த பொருளாதாரத்துடைய அந்த கூலியும் அவருக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றதை பார்ப்போம். எனவே இந்த கஞ்சத்தனத்தை பொறுத்தவரையில் எல்லா வகையிலும் கெட்டது என்றுதான் இஸ்லாமியர் என்ன செய்ய சொல்லிக்கிறாங்க, இந்த ரெண்டு இடங்களில் தவிர. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய சகா கஞ்சத்தனத்துக்கு எதிரான குணம் என்ன, தாராள குணம், தயால குணம், தயால குணம், தாராள குணம், இது வந்து கஞ்சத்தனத்துக்கு எதிரான ஒரு குணம். அதுக்கு அரபுல சொல்லுவாங்க அல் கரீம், சங்கையானவன் கரீம இதா துய இலா தனத்தில் அஜாப, சங்கையானவன் தான் கொலை செய்யத்தான் அழைக்கப்படுகிறான் என்றிருந்தாலும் அதுக்கு போயிடுவான். வெளியே வந்து கூப்பிடுறவர் நமக்கு அநியாயம் தான் செய்ய போறாரு விளங்குது, ஆனா கண்ணியமா கூப்பிடுறாரு கொஞ்சம் வெளியே வரலமான்னு கேட்டு அவருடைய உள்ளம் என்ன செய்யும்னா அந்த அழைப்புல அவருக்கு அதாவது தட்டை எல்லாம் இருக்கும், மறுக்க எல்லாம் இருக்கும், இந்த மாதிரிதான் சங்கையானவன் இருப்பான் அப்படி என்று என அந்த செய்திகள்லாம் பாக்குறோம். எனவே இந்த இடத்துல வந்து எப்பொழுதுமே ஒரு அதாவது கஞ்சத்தனம் உள்ளவர் எவ்வளவு பெரிய சமூக சேவைன்னு அந்த இந்த மாதிரி விஷயத்த ஈடுபட்டுட்டாலும் சமுதாயத்துல எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் மக்களால விரும்பப்படாத ஒருவராகத்தான் இருப்பார். அதே நேரம் தர்ம குணம் தயால குணம் உள்ளவர் அவர் வந்து மற்ற என்ன பாவங்கள் இருந்துட்டாலும் மற்ற எல்லோருக்கும் விரும்பத்தக்க மனிதராக என்ன செய்வார் இருப்பார் அப்படி இடத்த பாக்குறோம். ஒருவர் சொல்றாரு, ஜூது ரஜுலு யுஹப்பிபுஹு இலா அவ்லாதிஹி வ புஹ்லுஹு யுபஹ்திதுஹு இலா அவ்லாதிஹி, ஒரு மனிதனுடைய தாராள குணம் எதிரிகளை கூட அவரிடத்துல நெருங்க வைக்கும், ஒரு மனிதனுடைய கஞ்சத்தன குணம் பிள்ளைகளை கூட அவரை விட்டு என்ன செய்யும் தூரமாக்கும் அப்படி என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய எல்லா வகையிலும் மிக மோசமான, எந்த வகையில கஞ்சத்தனம் நல்லது அப்படி நினைச்சிடக்கூடாது நம்ம சொன்ன இந்த பகுதிகளை தவிர. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கஞ்சத்தனத்துடைய அந்த மனிதனுடைய அந்த இயல் பற்றி ஒரு செய்தியில சொல்றாங்க. எப்படி என்று சொன்னால், அதாவது நம்ம இது இயல் அதை கஞ்சத்தனம் என்றா என்ன, அவருடைய தூண்டுதல் என்ன, அவருடைய சூழ்நிலைகள் என்ன, எது அனுமதி எது அனுமதி இல்லை என்ற பகுதியில நம்ம புரிஞ்சாதான் அப்புறம் வகைகளை நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம். ஒரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி, பஹீலுக்கும் முன்ஃபிக்குக்கும் கஞ்சனுக்கும் செலவழிக்க கூடியவனுக்கும் ரசூலாம் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு இரும்பு கேடயத்தை ஒருத்தர் போடுறாரு, கவசம் அந்த கவசத்தை போடுறாரு, அந்த கவசத்தை அவர் போட்டு முழுசா மறைப்பதற்கு, அதாவது ஒரு மனிதன் இப்படிதான் போடுவார் அந்த கவசத்தை, அதை முழுசா மறைப்பதற்கு அவர் எடுக்கிற டைம்ல ஒரு தர்மம் செய்யக்கூடிய தயால குணம் உள்ளவனாக இருந்தால் அந்த கவசம் என்ன செய்யும்னா அவனது விரல்களையும் மறைத்து அவன் போகின்ற தடங்களையும் மறைத்து விடும். ஒரு செலவாளி ஒரு தயால குணம் உள்ளவனுடைய அந்த செலவின் காரணமாக சதக்காவின் காரணமாக அவனுடைய டோட்டல் குறைகளையும் அது ஆபத்திலிருந்து என்ன செய்யும் மறைக்குது. அந்த கவசம் வந்து விரலை மறைக்குது, எல்லாத்தையும் மறைக்குது, அதோட தன்னை அடையாளத்தை நடந்து போற அடையாளம் இருக்குது அதை கூட மறைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு கவசம் இருக்காது. கவசம் வந்து நிலத்துல எல்லாம் இழுபட்டு போற அளவுக்கு கவசம் வராது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா அவன் கவசத்தை போடுறான் சேஃப்டிக்கு, அந்த சேஃப்டிக்கு போடுற அந்த கவசம் என்ன செய்யும் என்றா அவட முழு உடலை என்ன செய்யும் மறைச்சு அவருடைய அத்தரையும் விளைவுகளை கூட என்ன மறைச்சிரும் அப்படின்றாங்க. ஆனா இந்த பஹீல் நினைக்கிறான் கஞ்சத்தனம் உள்ளவன் அவன் வந்து செலவழிக்க நினைப்பான், ஆனா செலவழிக்கிற ஐடியாவே அவனுக்கு இல்லை, செலவழிக்கக்கூடிய ஐடியாவே இல்லை. அப்படி செலவழிக்க நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த கவசம் என்ன செய்யும் அவனை இருக்கும், அவனை வந்து என்ன செய்யும் இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கும்டா கையை கூட தாண்டாத எல்லாம் களத்தோட என்ன செஞ்சிரு இருகிறோம். அப்ப அவன் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திலும் அவனுக்கு அந்த கவசம் பாதுகாக்க வேண்டிய கவசம் அவனை என்ன செய்யும் இருக்கக்கூடிய நிலையில் தான் கஞ்சனுடைய நிலை என்ன செய்யும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இது என்ன அர்த்தம் என்ன, அவன் செலவழிக்க நினைக்க மாட்டான்னு அர்த்தம் என்ன, செலவழிக்கிற டைம்ல எல்லாம் அவன் என்ன செய்யும் ஒரு இறுக்கமான மனநிலைக்கு என்ன செஞ்சிடறான் வந்துடுற விருந்தாளி வந்துட்டாரு அப்படின்றதோடு அவனுக்கு ஒரு பெரிய இடி உளுந்த ஃபீலிங்ல தான் என்ன செய்வான் இருப்பான். விருந்தாளி வந்துட்டாருன்னா அவன் ஒரு இடி உளுந்த ஃபீலிங் ஒன்று அவனுக்கு என்ன செஞ்சு வந்துடும், இவ்வளவு வேஸ்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கணக்கு அவன் உள்ளத்துல என்ன செய்யும் வரும். இந்த மாதிரியான மனநிலை அவனை என்ன செஞ்சிடும் இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி சொல்லக்கூடிய செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்ப்போம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது விசாலமாக்க அவன் முயற்சி எடுப்பான் அது விசாலமாகாது, விசாலமாக்க முயற்சி எடுப்பான் விசாலமாகாது, காரணம் அவனுடைய அந்த இயல்பான நிலை அப்படின்னா தண்டனையாக அது வரும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சனுடைய தர்மம் உண்ட பத்தி சொன்னான், கஞ்சத்தனத்துடைய அந்த இயல்புடைய விளைவு தர்மம் வரும். அவன் எப்ப தர்மம் செய்வான், பயமான டைம்ல தர்மம் செய்வான், அச்சமான டைம்கள்ல திடீர் திடீர்னு தர்மங்கள் என்ன செய்யும் வெளியாகும். ஒரு பிசினஸ் லாஸ்ட் வந்த உடனே அந்த இடத்துல வந்து நமக்கு முதலாவது அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் தான் பார்த்தா பின்னணியில பெரிய ஒரு என்ன ஒரு இடத்துல இறுகிப்பார்,
இந்த இருகினா அது வந்து ஒரு ஒரு நோயாக இருக்கலாம், பிசினஸ் லஸ்டா இருக்கலாம், எதை அவங்கள்ட்ட போயிடும். அதை ரசூலாங்க சொல்றாங்க அப்படின்னா சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி, இந்த நேர்ச்சை இருக்குது அது கதிரில் எந்த ஒன்றையும் மாற்றம் செய்யாது. அவருக்கு வர இருந்தது என்ன செய்யும், அது வரத்தான் செய்யும். பிரார்த்தனைகள் மாற்றும், ஆனா நேர்ச்சி என்ன செய்யாது, எந்த மாற்றத்தையும் செய்யாது. இன்னமா யுஸ்தஹ்ரஜு மினல் பஹீலி மாலஹு, அதாவது கஞ்சனிடம் இருந்து பொருளாதாரத்தை அது வெளியாக்கிவிடும். ரெண்டு மாடு கொடுத்துருவோம் அப்படின்றவர், ரெண்டு மாடு கொடுத்துருவோம் அப்படின்றவர். அப்ப ரெண்டு மாடு கொடுத்துருவோம் திடீர்னு அவர் எப்படி தர்மம் செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்க, இறுகிருக்கு எங்க காகோல வந்து என்ன எல்லாம் இருக்கு, ஒன்னும் கிளியரன்ஸ் இல்லாம இருக்க, பெரிய போராட்டம் ரெண்டு மாடை கொடுத்துருவோம். நல்ல மக்களும் செய்யறாங்க, தர்மம் செஞ்சு கொண்டு நல்ல மக்களும் உடனே அது எல்லாத்தையும் எல்லாரோட பின்பற்ற. அதே நேரம் இதுக்கு மட்டும்தான், இந்த மாடு வெளியாகிற டைம்ல மட்டும்தான் அவர் வெளியாகிற கட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரியாக பாத்தீங்கன்னு சொன்னால் அவரிடத்திலிருந்து பொருளாதாரத்தை வெளியாகும். ஒரு மதரசாக்கு இப்படி செஞ்சிருவோம் அப்படி, என்ன திடீர்னு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் காரணம் இருக்கு. என்ன ஒரு இறுக்கம் அவரை என்ன செய்யும், அவரை அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கும். அதனால இன்னமா யுஸ்தஹ்ரஜு மினல் பஹீலி மாலஹு, அந்த கஞ்சனிடம் இருந்து பணத்தை வலி. எனவே கஞ்சன் தர்மம் செய்ய மாட்டான்னு அர்த்தமும் இல்லை, தர்மம் செய்யறவனுக்கு சில நேரங்கள்ல கஞ்சத்தனம் ஏற்படான்னு அர்த்தமும் இல்லை. சிபத்து முழுசா என்ன செய்யும, வரக்கூடாது என்பதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இந்த பகுதியை நம்ம புரிஞ்சிட்டோம். அதாவது இந்த கஞ்சத்தனம் என்ற பெயர் தங்கள் மீது ஒட்டக்கூடாது என்பதுல எவ்வளவு கவனமாக நல்ல மக்கள் இருந்தார்கள்ன்றத பார்த்தோம். அப்ப கஞ்சத்தனம் எல்லா வகையிலுமே ஒரு பிரச்சனை கூடியதான் என்பதுக்காக சொல்ல வர, கஞ்சத்தனம் என்ற பேர் நம்மளோட ஒட்டவே கூடாது, அது இங்க தூரம் அளவுல கூட வந்துடக்கூடாது நினைச்சவங்கள பாரு. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட ரசூல் அதாவது ரசூலாங்க இருக்கிற காலத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது பஹ்ரைன்ல இருந்து எனக்கு இந்த அதாவது இந்த கனிமத்து இந்த ஃபை அதே போல இந்த பொருளாதாரம் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு என்ன செய்வேன், பகிர்ந்தளிப்பேன். வர முன்னால ரசூலாங்க செஞ்சுட்டாங்க, மரணிச்சிட்டாங்க. வர முன்னால மறைஞ்ச பல முறை வரும், அதுல ஒரு தடவை மறைஞ்சினாங்க ரசூலாங்க. அப்ப அபுபக்கர் எல்லாம் சொல்றாங்க, ரசூலாங்க யாருக்கா வாக்களித்திருந்தால் ரசூலாங்க தருவதாக சொல்லியிருந்தா அவங்க எல்லாம் என்கிட்ட வாங்கன்றாங்க. இப்ப ஜாபீர் எல்லாம் கூறாங்க, ஜாபீர் எல்லாம் தன்னுடைய தந்தையுடைய கடனை சுமந்தவர்கள் ஒருவர், ஜாபீர் எல்லாம் கூறாங்க அதுக்காக வேண்டியோ ஏதோ ஒரு காரணமா போறாங்க, அந்த பணத்தை கேட்டு போறாங்க. அபுபக்கர் எல்லாம் ஒண்ணும் சொல்லல, அவர் திரும்பி வந்துட்டார். ரெண்டாம் முறை போறாரு தடவை, ஒண்ணும் கொடுக்கல, திரும்பி வந்துட்டார். மூணாம் முறை போறாரு, திரும்பி அந்த அபுபக்கர் ஒண்ணும் கொடுக்கல. அப்ப ஜாபீர் எல்லாம் கேக்குறாங்க, அதாவது என்ன நீங்க தராம இருக்கிறது, நான் அதுக்கு தகுதி இல்லை என்பதற்காகவா அல்லது நீங்க பகில்தனம் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அதாவது கஞ்சத்தனம் என்னை விட்டு தப்பு ஹலு அண்ணி, என்னை விட்டு கஞ்சத்தனமா, அதாவது என்னட்ட தர எனக்கு தாரத்துக்கு நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு ஆளுக்கு தாரத்துக்கு சரியான கஞ்சத்தனம் ஆகி அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா என்று சொன்ன உடனே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதாவது கஞ்சத்தனத்தை விட மோசமான ஒரு நோய் ஒன்று இருக்க முடியுமா, கஞ்சத்தனத்தை விட மோசமான கேவலமான ஒரு நோய் ஒன்று இருக்க முடியுமா, நான் உங்களை திசை திருப்புகின்ற ஒவ்வொரு நேரம் எல்லாம் அதை விட இரண்டு மடங்காக தர நினைச்சுதான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் திசை திருப்பி இருக்கிறேனே தவிர தரக்கூடாதுன்ற அடிப்படையில நம்ம நினைப்போம் இது போதாது இவருக்கு கொஞ்சம் கூட கொடுப்போம் அப்படி எடுத்துக்காக அமைதியா இருந்துகிட்டே இருப்போம், வாக்கா சொல்லவும் என்ன செய்வோம் பயப்படுவோம், கொஞ்சம் கூட அதிகமா கொடுப்போம். மூணு முறை நடந்ததுனால அவருக்கு கேட்கிற உரிமை இருக்கு ஆட்சியாளர்கிட்ட. அப்ப அவர் கேட்கிறார், கேட்ட உடனே சொல்றாரு, ஐயுதா அது மினல் புகழ், கஞ்சத்தனத்தை விட ஒரு மோசமான ஒரு நோய் ஒன்றிக்க முடியுமா அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் திசை திருப்பினதெல்லாம் இதற்காகத்தான் சொல்லி ரெண்டு முறை ரெண்டு மடங்கு அவர் கேட்டதை விட என்ன செஞ்சாரு, அபுபக்கரதெல்லாம் கொடுத்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ அந்த பேர் ஒட்டுவதை அவர்கள் என்ன செய்யல, விரும்பவில்லை. இடத்தை பார்க்கிறோம் இன்னொரு செய்தி, ஜாபீர் எல்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு சலிமா கோத்திரத்தை பார்த்து கேட்கிறாங்க, மண் செய்யுதுக்கும் கூட தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க. அந்த ஆரம்ப கட்டத்துல கேக்குறாங்க, இப்ப கால ஜத்திபுனு கைஸ், ஜத்திபுனு கைஸ் தான் எங்கட தலைவர், அலா அண்ணா நுபஹிலுஹு, ஆனா அவர்கிட்ட கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்குது அப்படின்ற தலைவர் அவர் தான், ஆனா அலா அண்ணா நுபஹிலுஹு மக்களுக்கு கொடுக்கறது குறவு, கொடுக்கறது என்ன குறைவா இருக்கிறாரு, அவர் தான் எங்களது தலைவர், கொடுக்கற விஷயத்துல என்ன அந்த மக்களுக்காக மக்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும், ஆனா ஒண்ணும் என்ன செய்யறது இல்ல, கொடுப்பது இல்லை, இப்படி நாங்க அவரை என்ன செய்யறோம் கருதுகிறோம் என்ன. அப்ப ரசூல்லா சொல்றோம், கஞ்சத்தனத்தை விட ஒரு மோசமான ஒரு நோய் என்று இருக்க முடியுமா, யார் கேட்கிறாங்க இது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, கேட்டுட்டு சொல்றாங்க, பல் சையதுக்கும் அம்ரு இப்னுல் ஜம்மு, உங்களோட தலைவராக அம்ரு இப்னுல் ஜம்முஹை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் தலைவரை என்ன செய்யறாங்க, கஞ்சத்தனத்தின் காரணமா மாத்துறாங்க. நமக்கு பேர் வச்சுக்கோ கட்டுப்பாடு அப்படின்னு பேர் வச்சுக்கோ, பேணுதல் அப்படி சேவிறாங்க, கடக்கு காட்டுவாங்க முடியிற டைம்ல பாத்தீங்களா, நான் வார டைம்ல எவ்வளவு இருந்துச்சோ அதையும் டபுள் மடங்கா என்ன செய்யுது இருந்துச்சு. இந்த எக்ஸாம்பிள் உமர் பின் அப்துல் அசீஸ் தோத்துருவார், ஏ வார டைம்ல இருக்கிறத விட என்ன
கஜானால காலி ஆயிட்டு அவர் போனார். என்ன அதாவது வர நேரத்துல எப்படி இருந்தோ அதை விட டபுள் மடங்கா நான் வச்சுக்கிறேன். இது பெருசல்ல. எவ்வளவு பேருக்கு நீங்க வார நேரத்துல இருந்து மக்கள் பயன்பட்டார்கள் கொடுத்தீங்கன்றதா என்ன பெருசு. இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைசத் நீக்க சொல்றாங்க. எதனால வகுல் திறத்தின் அபூபக்கர் எல்லாம் கேட்கிறான் இதை விட என்ன ஒரு விஷயம் இருக்க முடியுமா. இன்னொரு செய்தி பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி என்ன செய்தி நடக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது இது வந்து முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய அழகான ஒரு செய்தி. உமர் ரதியல்லாஹு யா ரசூலுல்லாஹ், உமர் அல்லாஹ் சொல்ற அல்லாஹ்வி தூதரே இப்படி போற டைம்ல ரெண்டு பேர் உங்களை பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க, புகழ்ந்து கொண்டிருந்தாங்க. நீங்க அவங்களுக்கு ரெண்டு தீனார் கொடுத்ததாக, ரெண்டு பொட்காசுகள் கொடுத்ததாக ரசூலுல்லாஹிட்ட போனோம், ரெண்டு பொட்காசுகள் தந்தாங்க அப்படி என்று, அதை வந்து என்ன ரெண்டு தீனாரை தந்தாங்கன்னு சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி என்று ரசூலுல்லாஹிட்ட உமர் அல்லாஹ் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லாகின் வல்லாஹி ஃபுலானன் மா ஹுவ கதாலிக். அந்த மனிதங்க அப்படி பேசிக்கிறாங்க, ஆனா இன்னொரு நபர் இருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி நபர் அல்ல. நான் அவருக்கு வந்து 10 to 100 dinars வரைக்கும் என்ன செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன், ஆனா போதாதுன்ற மாதிரியே அவர் என்ன செய்யறாரு நடந்து கொள்றாரு. கவலைப்படுறாங்க யார்கிட்ட, உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கவலைப்படுற. 2 dinars கொடுத்த மனிதர்கள் வந்து சந்தோஷமா அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் புகழ்ச்சி எதிர்பார்க்கல, ரெண்டுல அவங்க திருப்தி அடைஞ்சு பேசுறாங்களே, திருப்தி அடைஞ்சு 2 dinars அப்படின்னு திருப்தி அடைஞ்சு சந்தோஷமா பேசுறாங்க. இன்னொரு மனிதரை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவருக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறேன், 10 to 100 வரைக்கும் கொடுத்துக்கிறேன், ஆனா அவருக்கு என்ன திருப்தி இல்ல, 100 தானா அப்படின்ற மாதிரி அவர் என்ன செய்யறாரு நடந்து கொள்றாரு அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கவலையாக தான் சொல்றாங்க. சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹதுக்கும் அதாவது லயுஃக்ருஜு மஸ்அலதஹு மின் இந்தி யதபத்தஹா. ஒரு மனிதன் தன்னிடத்து என்னிடத்துல வந்து தேவையை கேட்டு வெளியாகிற நேரத்துல நரக நெருப்ப தனது எனது அக்களுக்கு கீழால் சுமந்து கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கு. அதாவது அநியாயமாக கேட்டு, பொருத்தம் இல்லாம கேட்டு, தகுதி இல்லாம கேட்டு போக வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் உமரது இல்லாம கேட்கிறாங்க, அல்லாவின் தூதரே நீங்க ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவர் தகுதி இல்லாம தான் கேட்கிறாரு, பொருத்தம் இல்லாம தான் கேட்கிறாருன்னா கேட்கிற மனிதனுக்கு ஏன் நீங்க கொடுக்குறீங்க. சொன்னதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமா அஸ்னா, நான் என்ன செய்ய. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் என்ன செய்ய, யக்பௌன இல்லாதாலே, தந்துதான் ஆகணும்னு அவங்க என்ன செய்யறாங்க நிக்கிறார்கள். வயபல்லாஹு லியல் புகுல், கஞ்சத்தனத்தை அல்லாஹ் எனக்கு மறுக்கிறான், கஞ்சத்தனத்தை அல்லாஹ் எனக்கு மறுக்கிறான். அவங்க கேட்கத்தான் செய்யறாங்க, என்னால அது இல்லைன்னு சொல்றதுக்கான மைண்ட் செட்ல நான் என்ன இல்லை, மனநிலையில் நான் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றான். அப்ப தகுதி இல்லாம கேட்கிறேன்னு விளங்கினாலும் கரீம் சங்கையான ஒரு மனிதனுக்கு அதை மறுக்கிறதுக்கான அந்த ஆற்றல் என்ன செய்யாது, வராது. இது யாருக்கும் வரல, அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்யறாங்க, கேட்ட அம்ம சாஹில ஃபலா தங்கர், கேட்பவரை விரட்டாதே, கேட்பவரை விரட்டாதே. எனவே இந்த மாதிரி கேட்கிற சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் அதை தவிர வேற எதனையும் ஏற்பதில்லை, எனக்கு அல்லாஹ் கஞ்சத்தனத்தை என்ன செய்யறான் மறுக்கிற ஏண்ட இயல்புல அது என்ன இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லலாம். அப்ப ரசூலுல்லாஹ் ஏற்க வேண்டும் நேற்று சொன்ன செய்தியில் என்ன, அந்த பணத்தை அதாவது மக்கள் தர்மங்களை கேட்கிறாங்க எந்த அளவுக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சால்வை கலர்கின்ற அளவுக்கு இருக்குது. அப்ப கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த முக்கள் அளவுக்கு இங்க இருக்கக்கூடியவைகள் எல்லாம் ஒட்டகங்களாக கால்நடைகளாக இருந்தால் நான் உங்கள்கிட்ட பங்கிட்டு, அதுக்கு பின்னாலும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள். முக்கியமான வசனம், தர்மம் செஞ்ச பிறகு கொஞ்சம் பேர் கஞ்சனா மாறிடுவான், இதுக்கு மேல கொடுக்கக்கூடாது, இதுக்கு மேல கொடுக்க கூடாது, இது அவ்வளவுதான் கடைசி இதை பேத்துருவாங்க அப்படின்னு. அவர் கஞ்சன் ஆயிட்டார், இப்ப என்ன அர்த்தம் ஆயிட்டான்டா, கஞ்சன் ஆயிட்டான்னு அர்த்தம். சும்மா லா தஜிதுனி பகைலன், அதுக்கு பின்னாலும் என்னை நீங்க என்ன மாட்டீங்க, கஞ்சனாக காண மாட்டீங்க. இந்த முக்கள் அளவுக்கு கால்நடைகள் இருந்து அவைகளை நான் உங்களுக்கு பிரித்த பின்னால் மறுபடி வந்து நீங்க கேட்டால் என்ன என்ன மாட்டி காண மாட்டீங்க, கஞ்சனாக நீங்கள் காண மாட்டீர்கள். நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க, இல்லையடா இன்னொரு தடவை வாங்க தாரு, இன்னொரு தடவை பார்த்துக்கொள்ளும் இன்ஷால், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவீங்கன்னா தவிர கஞ்சனாக காண மாட்டீர்கள். அப்ப பாருங்க, நல்ல தலைவர்கள், நல்ல பண்பாடு உள்ள மனிதர்கள் அந்த கஞ்சத்தனம் என்ற வார்த்தை தங்களோடு ஒட்டுவதை எல்லா வகையிலும் விரும்பணும். ஆனா எங்கெல்ல சிலர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, தர்மம் செஞ்ச பின்னால கஞ்சத்தனத்தை வாங்கிக்கிறது, தர்மம் எல்லாம் செஞ்ச பின்னால கஞ்சத்தனத்தை வாங்கிக்கிறது, இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு போற, அதுக்காக நம்ம இழந்துடலாம் மாட்டி, அதாவது இந்த மாதிரி வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஆனா கரீம் எப்பொழுதும் கரீம் தான். சங்கையானவன் என்ன செய்யணும், எப்பொழுதும் சங்கை குணத்தை இழந்துடக்கூடாது, சங்கை குணத்தை இழந்துடவே கூடாது என்பதை இந்த செய்தி சொல்றதை பார்த்தோம். அடுத்ததாக என்ன அப்படி என்று சொன்னால், இந்த அதாவது சங்கை இந்த கஞ்சத்தனமான அந்த குணமுடையவர்களால இந்த சங்கையானவர்கள் படுற வேதனைகள் இருக்குது. இந்த பகுதியை தெரிஞ்சுக்கணும், கஞ்சத்தனமான குணமுடையவர்களால சங்கையானவர்கள் படுற வேதனை.
இதுல இப்ப உண்டுதான் நாங்க சொன்ன மாதிரி என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த அந்த செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுடைய இதுல வந்து அதாவது ரசூலோட குடும்பத்தினர் என்ன செய்வாங்க, அதை அந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு என்ன விருந்து கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, திராட்சை சாறுகளை கொடுத்து கொடுத்துக்கிறார். யாரு, இப்னு அப்பாஸ். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா, தேன் கொடுக்குறாங்க, பால் கொடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் வராங்க, அவரும் கொடுக்கிறாரு இவரும் கொடுக்கிறாருன்னா பாராட்டிட்டு தானே போகணும். சிலருடைய வேலை என்ன செய்யறேன்னா, உண்டில் இவனை நீக்கிறது. அவன் பேசுற பேச்சுல அந்த ஏரியாக்கு என்ன செய்ய மாட்டான், இதை போய் கொடுத்துருக்கிறான் நயவஞ்சகர் பேச மாதிரி பேசுறது. அவன் வந்து ஒரு சிலர் கேட்கிறாங்க, என்ன நீங்க எப்படி இருக்கிறீங்க, அவங்க எல்லாம் பாலும் தேனும் கொடுக்குறாங்க, நீங்க இப்படி கொடுக்காம இது என்ன காரணம், கஞ்சத்தனமானு கேட்கிறான். இப்படி கொடுக்காம இதை கொடுக்கறது அவன் கொடுக்குறானேன்னு சொல்லாம, நீங்க இப்படி கொடுப்பதற்கு என்ன காரணம், கஞ்சத்தனமானு கேட்கிறான். அப்போ வந்து இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நான் இப்படி கொடுக்கறது அது காரணம் இல்ல, நாம இந்த மாதிரி கொடுத்து கொண்டிருக்கிற டைம்ல ரசூலாங்க வந்தாங்க, ரசூலாங்க வாழ்ற காலத்துல வந்தாங்க, வந்து நீங்க என்ன நல்ல வேலை செய்றீங்க கொடுங்க அப்படின்னு ரசூலாங்க சொன்னாங்க. ரசூலாங்க எதை விட்டுட்டு போனாங்களோ அதை மாத்தம் செய்ய நாங்க என்ன செய்யல விரும்பல, அதனாலதான் இதை என்ன செய்யறோம் இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. இதுல என்ன புரியுதுன்னு சொன்னால், அந்த சங்கையானவர்களோடு இந்த கஞ்சத்தனம் உள்ளவர்களுடைய அந்த நடைமுறைகள் இருக்குது, அது எந்த அளவுக்கு போயிருமோனா, சங்கையானவன் சாகு வரை கூட மாட்டான், சங்கையானவன் வந்து சாவ அடையும் வரைக்கும் விட மாட்டான். அந்த லெவலுக்கு ஒருத்தர் மௌத்தாகிப்பாரு, அவர் நல்ல தர்மம் செஞ்சவராய்ப்பாரு, அவர வீட்டுல போயும் ஏதாவது பேலன்ஸ் வச்சிருப்பாங்களா அப்படின்ற லெவல்ல தான் என்ன, அங்கிருந்து ஏதாவது நமக்கு தருவார்களா, அந்த அவருடைய ஏதாவது எடுத்துட்டு போகலாமா என்ற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. தேவைக்கும் காரணமாகவும் தேவையின் காரணமாக வருவது என்றது வேறு. அவங்களுக்கு கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், அதாவது அநாதைகள் ஏழைகள் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாம் அந்த பிரிப்பை வந்து அடைந்து கொண்டால் அவங்களுக்கு கொடுங்க நல்லா சொல்றான். ஆனா அந்த கஞ்சத்தனம் என்ன செய்யணும், எல்லா இடத்துலயும் சேமிச்சு வச்சுக்கலாம், எல்லா இடத்துலயும் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மைண்ட் செட்டை என்ன செய்யும் கொடுக்கும். இதனால சங்கையானவர்கள் நிறைய இந்த புகழாக்களால் கஞ்சர்களால் என்ன செய்வார்கள், சோதிக்கப்படுவார்கள் என்பதையும் நாங்கள் அதாவது மறந்துவிடக் கூடாது. அது போல சங்கையானவர் அனுபவிக்கிற சோதனையில ஒன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலாத்தையாம் கஞ்சத்தனம் வந்து மூணு அந்த அஃபோர்ட், அதாவது என்ன விருந்தோம்பல் என்றது மூணு நாட்கள், விருந்தோம்பல் என்பது மூன்று நாட்கள். ஒருவர் போய் விருந்தோம்பல்ல ஒரு சகோதரோட வீட்டுல தங்கி அவரை பாவத்தாடி ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னு சொன்னான். விருந்தோம்பல் மூன்று நாட்கள், ஒருவர் ஒருவருடைய வீட்டுல போய் தங்கி அவரை பாவத்தாடி ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னா, அப்படின்னா என்ன, மூணு நாள் தங்குறது மட்டுமல்ல தங்க வைக்கிறதுக்கு அனுமதி தந்துட்டாரு என்று போற போற டைம்லாம் அங்கேயே தங்கிடுறது, அங்கேயே உட்கார்ந்துடுறது, நாலஞ்சு நாளைக்கு அங்கேயே உட்கார்ந்துடுறது, அவர் ஏதாவது செய்யணுன்றதுக்காக அங்க போய் இங்க போய் கடனாளியா மாத்திருக்காரு. இந்த மாதிரி ஹத்தா யுஹத்திமஹு, இந்த மாதிரி பாவத்தாளி ஆக்குற நிலைமைக்கு ஒருவரை நீங்க என்ன செய்ய வேண்டாம், போயிட வேண்டாம். அடுத்த விருந்தாளி என்ன என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், விருந்தோம் தியாபத்தன் சொல்றது பக்கத்துல அடுத்து விட்டு வந்து மூணு நாள் தங்குறது இல்லை, அப்படின்னா ஒரு நாள் கே போட்டு மறுபடியும் தங்கலாமே, மூணு நாள் தங்குறது மறுபடியும் ஒரு நாள் வேற எங்கேயா போயிட்டு வந்து மறுபடியும் மூணு நாள் தங்கலாம். விருந்தோம்பல் அப்படி என்றது சிட்டியில உள்ளவர்களுக்குரியது அல்ல, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரை கடந்து செல்றாங்களே, அப்படி போற சந்தர்ப்பத்துல எங்கேயும் குடிக்க சாப்பிட வசதி இல்லாத ஒரு இடத்தை தாண்டி போற டைப்ல அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும், தேவைப்பட்டு வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அதுதான் விருந்தாளியே தவிர, மற்றபடி விருந்தாளி என்ற விசிட்டர்ஸ் என்ற பேர்ல என்னது அது சும்மா உள்ளது விருந்தாளி. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மூன்று நாள் என்று சொல்றது அடுத்த வீட்ல இருந்து வரது மேல் பிளட்ல இருந்து வரதெல்லாம் என்னது இந்த தயவுக்குள்ள வராது. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரை கடக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு தேவைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த இப்னு சபீல் என்ற வழிபோக்கருக்கு ஜகாத் கொடுக்கலாண்டு அந்த லெவல்ல உள்ள ஒருவர் மூணு நாள் தங்குறதை தான் என்ன செய்ய முடியும். அப்படி தங்குற வரைக்கும் என்ன சட்டம்னா, அவரை பாவத்தாளி ஆக்குற அளவுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், தங்கிவிட வேண்டாம். ஏன்னா சங்கையானவர்கள் போங்க என்று சொல்ல என்ன செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி வார்த்தைகளையும் எதையும் சொல்லவும் மாட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது சங்கையானவர்களும் கஞ்சர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு மனப்போராட்டங்கள்ல ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, இந்த கஞ்சத்தனம் என்கின்ற இந்த பகுதி என்னென்ன அம்சங்கள் எல்லாம் வரும், என்னென்ன பகுதிகள் எல்லாம் வரும் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல் விஷயம், கஞ்சத்தனம் என்பது நான் சொன்னது போல நேரத்தில் கஞ்சத்தனம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கு. ஒரு மனித வாழ்க்கையில மிக பெருமதியான விஷயம். ஒரு ஒரு அறிஞர் சொல்றாரு, நீங்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தில் கஞ்சத்தனத்தோடு இருப்பது போல அன்றைய செலவுகள் தங்களது நேரத்தில் கஞ்சத்தனமாக இருந்தார்கள். பணத்தை கொடுத்தாவது டைமை வச்சுக்கொள்வாங்க, பத்து ரூபா தாரம் போயிருங்க, டைம் எனக்கு முக்கியம் லெவல்ல அவங்க அன்றைக்கு என்ன செஞ்சாங்க இருந்தாங்கன்றார். அப்ப நான் சொன்ன பகுதிக்குள்ள அதை சேர்த்துக்கிறோம், இந்த மாதிரியான கஞ்சத்தனம் அனுமதி, எந்த லெவலுக்கு அனுமதி, யாரோட அனுமதி என்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், புஹுலுல் மஷாஇர்னு வாங்க, உணர்வு கஞ்சத்தனம். உணர்வு கஞ்சத்தனம்னா என்ன,
ஒருத்தன் கவலையை சொல்லிக்கொண்டே இருப்பான் அப்படியே. அடுத்தது அடுத்த என்ன நடக்கலை விளங்கிட்டா, அடுத்த சோகம் நடந்த போற சொல்ற லெவல் ஏண்டா அவன்கிட்ட பேசணும்ன்ற ஒரு பணத்தை கேட்டு எவ்வளவு நோவினை அடைகிறையோ அதே நோவினை அங்கே அடையும். சோகத்தை சொல்லிக்கின்ற எல்லாம் கேட்டு ரைட்ஸ். அடுத்த என்ன அப்படின்னு அவன் போனவர் சொல்ற பெரிய சோகம் இவருடைய வாழ்க்கையில எல்லாரும் சோகத்தோட தான் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு முடிச்சிரு. இவர்கள் உணர்வு கஞ்சர்கள் விளங்கிட்டா, இவர்கள் உணர்வு கஞ்சர்கள். இந்த மாதிரி நபர்களோட வாழ்றதே கஷ்டம். இது மனைவி கணவனுக்கு இடையிலே நிறைய நடக்கும். மனைவி கணவன் மனைவி இடையிலே நிறைய உணர்வு கஞ்சர்கள்னா, ஒரு ஒரு உணர்வை வெளிப்படுத்தினா அது தவறான உணர்வாக இருக்கலாம், அல்லது அந்த உணர்வு வந்து வேற தவறான விளக்கத்துல வரக்கூடிய உணர்வாக இருக்கலாம். உணர்வுக்கு தத்துவம் தெரியாது, உணர்வுக்கு தத்துவம் தெரியாது. உதாரணம் சொல்றேன், நம்ம ஒரு 50,000 பணம் எடுத்து வச்சுக்கிறோம், ட்ரோயரை திறந்து பாக்குறோம், பணத்தை காணும். பணம் கிடைச்சோடனே ஒரு சந்தோஷப்பட்டிருப்பேன் தானே, சந்தோஷப்பட்டிருப்பேன். ட்ரோயரை திறந்து பார்த்தா இப்ப பணத்தை காணும். தேர்ற எங்க வச்சு அவனை பேசுற இவனை தேர்றேன்னு பணத்தை காணும். ஒரு நாள் ஃபுல்லா காணனா அப்படியே கஷ்டப்படி என்னடா எங்கடா விட்டோன்னு யோசிச்சுட்டு தூக்கிடுவோம். திடீர்னு தலையணையை தூக்கிட்டு பார்த்தா அதுக்கு கீழே என்ன செய்யுது, 50,000 இருக்குதுன்னா மறுபடி சந்தோஷம் வருது. ஏற்கனவே சந்தோஷம் அடைஞ்ச 50,000 தான் அது, திருப்பி ரிப்பீட்டே சந்தோஷம் வருது. அது தத்துவம் தெரியாது. சந்தோஷத்துக்கு எப்பயும் வந்து தத்துவம் தெரியாது. அது வந்து கிடைக்கிற டைம்ல வந்துகிட்டே இருக்கு. ஒரே 50,000 தான், 1,00,000 ஆகல. 50,000 ஏற்கனவே சந்தோஷம் அடைஞ்சு முடிஞ்சாச்சு. அது வந்து திருப்பி கிடைக்குது. திருப்பி கிடைச்ச டைம்ல மறுபடியும் அதே 50,000 என்ன செய்யறோம், சந்தோஷப்படுறோம். உனக்கு ரெண்டு சந்தோஷம் என்ன செஞ்சு வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆனா பணம் கூடல, பணம் கூடல. ஒரு 50,000 புதுசா கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுறோம். அதுக்குதான் சொல்லும், சந்தோஷத்துக்கு உணர்வுக்கெல்லாம் தத்துவம் இல்லை. அதுக்கெல்லாம் தத்துவம் பேசிட்டே கூடாது. ஒரு வாராரு என்ன புள்ள வந்து என்ன செஞ்சுட்டு இப்படி ஃபெயில் ஆகிட்டு அப்படியா, அப்ப நீ மாடு மேய்க்க வேண்டியதுதான், என்ன செய்ய அப்படின்னு யாரா நம்ம சொல்றதா, சொல்றது இல்லை. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒன்னும் யோசிக்காதீங்க, ஃபெயில் ஆகினவங்க எத்தனை பேர் நல்லா படிச்சு வந்திருக்கிறாங்க, நல்லா முன்னேறுவாங்க, எதையும் யோசிக்காதீங்க அப்படின்ட்டு. அவர் திருப்பி கேட்டான்னு அதை எப்படி சொல்லுவீங்க, இருந்தா ஃபெயில் ஆகிக்கிறான் முன்னேறுவீங்கன்னு சொல்றீங்களே, சரியா லாஜிக் இடிக்குது அப்படின்னா எப்படி இருக்கும். அந்த டைம்ல யாரும் தத்துவம் பேசுறது இல்லை. அந்த டைம்ல நம்ம என்ன சொல்றோம், உணர்வை தான் பேசுறோம். அந்த டைம்ல என்ன சொல்றோம், ஒன்னும் யோசிக்க, ஏன்னா ஒரு உணர்வுக்கு தான் ஒத்தடம் கொடுக்குறோம். இந்த இடத்துல தத்துவம் பேசினா அவன் வந்து என்னது வாழ்க்கையில அப்ப அந்த இடத்துல எல்லாம் ஒத்தடம் கொடுக்க தானே. அது காரணம் என்னன்னா, தாராளமாக்கிறோட உணர்வை ஆறுதல் படுத்தும். ரசூலா ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறாங்க, அதாவது ஒரு வயசாளி நோயில் அப்படி காய்ச்சல்ல தடுமாறிட்டு ரசூல் சல்லாஹ்ஹுன்ஷா குணமாகிறோம், ஒண்ணு யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரசூலாம சொல்றான். அவர் காய்ச்சலை பத்தி யோசிக்கிறாரு, இது வந்து தஹூர், இது எங்க குணமாகிற காய்ச்சல், பல்ஹிய ஹும்மா தஹூர் அலா ஷேஹின் கபீர் துசிருஹுல் குபூர், இது கபரை சந்திக்க வைக்கிற காய்ச்சல், இது இது குணமாகற காய்ச்சல் இல்லைன்னாரு அவரு. ரசூல்லா சொன்னா அப்படியே ஆகட்டும், ரசூல்லா என்ன சொன்னாங்க, அப்படியே ஆகட்டும், நீங்க ரசூல்லார குணமாக குணமாயிரும், ஒன்னு யோசிக்காதுங்கிற ஒரு மனுஷன் நல்ல வார்த்தை சொன்னா அப்படியே தத்துவமா யோசிச்சு இது எந்த வகையில சாத்தியப்படும் அப்படின்றதுக்காக பேசுறது இல்ல, உள்ளதுக்கு ஆறுதலுக்கு பேசுறது. பகல் கலிமத்துல் பகல், அந்த பகல் இருந்தாலும் தமிழ்ல பால் கிதாபன் வந்துச்சு, விளங்கிட்டா, பால் கிதாபன் வந்து பகல் தான் அது தமிழ்ல இருந்தா வணங்கிட்டா, அதனால பால் கிதாபுன்னு வந்துட்டு. ஃபகல் என்ற நல்ல வார்த்தைகள் சொல்லு, பால் கிதாபு இல்ல அது சிறுக்கு அது வேறு, ஆனா அது வார்த்தை வந்து நல்ல வார்த்தை சொல்லுதல், ஃபகல் என்ற நல்ல வார்த்தை சொல்லுதல். அப்ப நல்ல வார்த்தை சொல்லுதல் என்றது தத்துவத்தோட எல்லாம் என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. அவர் தத்துவத்தோட யோசிச்சுன்னா ரசூலுல்லாஹ் ஆமா அப்படியே ஆகட்டும்டா, அவர் எது பார்த்தா தானே ஆமாண்டாங்க. எனவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு உணர்வு கஞ்சர்களாக நம்ம போறதுக்கு காரணமே இந்த தத்துவம் தான். அழுகிறது சரியா இல்லையா, மனைவி ஏதோ கவலை இல்லாத, இது அழுகிற சரியான விஷயத்துக்கு அழுகிற மாதிரி விளங்கலையே, அழுகிறால் தானே ஆறுதல கொடுத்துட்டு போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, ஒன்னும் செலவாக போறதும் இல்லை, ஆறுதல கொடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு டென்ஷன், இதுக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னா, டென்ஷன் வந்ததுக்கு நான் என்ன செய்ய, அப்ப எனவே இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, இதுக்கெல்லாம் நீங்க கத்திரிக்க கூடாது, இதுக்கெல்லாம் அழுதிக்க கூடாதுன்னு யாரெல்லாம் இந்த உணர்வுக்கு இது பேசுறாங்களோ அவர்களுக்கு அவங்க வார டைம்ல விளங்கும். இந்த மாதிரியான ஒரு மனுஷன் கவலை வந்து சொல்லுவான், நான் கவலையில இருக்கிறேன் இப்படிதான் அப்படின்னு, இது என்ன கவலை, நான் பட்டிக்கிறேன் கவலை இருக்குது சுபான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப அப்புறம் அவருடைய கலை இவர் கேட்டுட்டு ஓஹோ பெரிய கவலை பட்டிருப்பார் போலீங்கன்னு ஒரு அவரு கேட்டுட்டு கவலையோட கவலையை அவர் திரும்பி போவார். கவலையோட கவலையா, இனி இந்த ஆளை சந்திக்கவே கூடாது. அதுக்குள்ள திருப்பி அவர் கேட்கிறார், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லா, ஒன்னும் சொல்லிடக்கூடாது நினைக்கிறாரு. மனிதர்களுக்கு ஒத்தடம் கொடுக்க தெரியாதவர்களாக அவங்க இருப்பாங்க. எந்த இடத்துலயாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்ல வந்த மனிதருக்கு இரட்டிப்பு மடங்கா தண்ட கவலைகளை ரசூலுல்லாஹி சொன்னதில்லை. அப்படியே சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும் முன்னே நபிமார்கள்ட்ட கஷ்டங்களை சொல்லிப்பாங்களே தவிர தங்களை ரசூலுல்லாஹி என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. தங்களை கஷ்டத்தை ஒப்பிடுகிற நேரத்துல
என்னை விட மூசா சிறந்தவர், என்னை விட லூத் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர், என்னை விட யூசுப் சிறந்தவர், அவங்க என்னை விட கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுதான் அதாவது ஒரு உணர்வு என்ற அந்த பகுதியில நம்ம கொடுக்க வேண்டியது. உணர்வு கஞ்சத்தனமும் உலக மகா கஞ்சத்தனம் என்று புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலாங்க அதை தர்மம்னு சொன்னாங்க. தபசும் கஃபி வஜிஹி அஹைக லக்க சதகா, உன் சகோதரருடைய முகத்துல வந்து புன்னகைப்பதும் தர்மம்னு சொன்னாங்க. அப்ப அதை செய்யாதவன் யாரு? கஞ்சன். அந்த தர்மத்தை சிலரிப்பாங்க, எங்க போனாலும் முகத்துல என்ன செய்யாது, சிரிப்பு வராது. அவர்களுடைய சிலருக்கு இயல்பாக இருக்கும், அவர் பார்த்தா நல்ல இறக்கம் உள்ள ஒரு மனிதராக என்ன செஞ்சிருப்பார், இருந்திருப்பார், ஆனா அவருக்கு சிரிப்பு வராது, இயல்பா இருக்கும், அவர் அதுக்கு போராடணும். சிலர் அப்படி இல்லை, நம்மே தேவையில்லாம சிரிப்பு கொடுக்கணும்னு பேசாம போறது, யாரோடையும் சிரிக்கிறது இல்லை பேசாம இருக்கும். அப்படியா அவர் அவர் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற லெவல்ல என்னது அவர் பவர் ஆகி அப்படி. அதை விட மிகச்சிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையில கோளாறு உள்ள பெண்மணியோடு வீதியில் அமர்ந்து அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அதை விட நம்ம என்ன, ஒண்ணும் இல்லை. எனவே இந்த மாதிரியான அதாவது உணர்வு கஞ்சத்தனம் என்றது மிக மோசமான ஒரு நிலை. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பதும் தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு இன்னொரு பகுதியான ஒரு கஞ்சத்தனம் என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனுடைய அறிவு கஞ்சத்தனம். ஒரு அறிவை பத்தி, அறிவை பத்தி அதாவது அல்லாஹு தஆலா இந்த கஞ்சத்தனத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனத்துல அவர்கள் மக்களுக்கு அதாவது கஞ்சத்தனம் செய்து தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை மறைக்கிறார்கள். இந்த மறைக்கிறார்கள்ல இஸ்லாமிய அறிஞர்கள் பொருளாதாரத்தை சேர்க்கிறான், கல்வியை சேர்க்கிறான், அதுவும் மிகப்பெரிய ஒரு கஞ்சத்தனம். புகுல் ஒரு 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 கல்வியை சொல்றது கேட்கிறாங்க, உனக்கு ஒரு நேரம் இருக்குது, உனக்கு சூழல் இருக்குது, வசதியும் ஏற்பாடு செய்யறாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு நான் ஏன் படிச்சு கொடுக்கணும், இவங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, நம்ம இது ஓவரா படிச்சு கொடுத்தோம்னா நம்மட அத்தஸ்து என்னத்துக்கு ஆகுறது, எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டு சிலதான் என்ன செய்வாங்க அப்படி ரகசியமா வச்சுக்கொள்வாங்க. அது என்னன்னா நம்ம அந்த இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் இதாகிடக்கூடாண்டு எல்லாம் அது சிலது சீக்கிரட் அப்படின்னு மாறி காட்டிக்கலாமே வைத்துக் கொள்வார். இதை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆன் சூரா தக்வீர்ல சொல்ற டைம்ல வமா ஹுவா அலல் கைபி பிதனி, இது அற்புதமான ஒரு வசனம். வலீனண்டாலும் கஞ்சன், வலீனண்டா அரபுல என்ன கஞ்சன், வமா ஹுவா அலல் கைபி பிதனி, மறைவான விஷயத்தில் அவர் கஞ்சர் அல்ல என்றார். மறைவான விஷயத்தில் அவர் கஞ்சர் அல்ல அப்படின்னு என்ன தெரியுமா, இப்ப நமக்கு ஒரு உண்மையான ஒரு செய்தி ஒரு எனக்கு கிடைச்சிட்டு, உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு செய்தி நமக்கு வந்து கிடைச்சிது, அது ஏதோ ஒரு வகையில கிடைச்சிது அப்படின்னு. அது என்னன்னா இப்படி எதிர்காலத்துல இன்னொன்று நடக்க வைக்குது அப்படின்ற ஒரு ரகசியம் கிடைச்சிட்டுடா, நீங்க ஒரேடியா சொல்லவே மாட்டீங்க, பேசாம இருப்பீங்க, அதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு அதுக்கு ஒரு அஞ்சு பேரை கூட்டி அதுக்கு ஒரு பெரிய ஒரு இதை ஏற்படுத்தி எல்லாரும் சொல்ல கூட பத்து பேர் நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கிறோன்னா முக்கியமான செய்தி, ஒரு செய்தி நமக்கு கேட்டேன்னு வைங்களே, அது வந்து நம்ம வந்து அதை பாதுகாக்க நமக்கு அதை ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி தருமாக இருந்தால் அதை அந்த பிரயோசனமே இல்லைன்னு சொல்லிவிட்டுவோம், அந்தஸ்தை ஏற்படுத்தி தருமா இருந்தால் மறைச்சி கஞ்சத்தனம் காட்டுவோம் அந்த நாலேஜ்ல. இந்த நபி மறைவான விஷயம் ஒன்று கிடைத்தால் அதை சொல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் உடனே சொல்லிடுவார், உடனே என்ன சொல்லிடுவார், மறைவான செய்தி அவருக்கு கொட்டிக்கன்றிருக்கு எல்லாவிடமும் இருக்கு, அதையெல்லாம் அடுத்தடுத்த நிமிஷம் உங்களுக்கு என்ன செய்வாரு சொல்லுவாரு, மறைக்கக்கூடியவர் அல்ல. வமா ஹுவா அலல் கைபி விபணி, மறைவான விஷயங்கள் எதிலும் அவர் கஞ்சர் அல்ல. அப்படின்னா நல்ல செய்தி ஒன்று கிடைச்சா மக்களுக்கு சொல்லிடணும்னு ஆசைப்படுற தன்மை ஒரு சிறப்பான தன்மை, அது ஒரு நல்ல தன்மை. ஏதாவது நல்ல செய்தி கிடைக்க கிடைக்க இது யார் யாருக்கு தெரியும், இவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும், இவனுக்கு இவனு யாருக்கு சொல்லிடுவோம், நம்ம தான் பெஸ்டா சொல்லணும் என்ற மைண்ட் செட்டு கஞ்சத்தனம் என்ற ஒரு மைண்ட் செட் யாருக்கு வருதோ கஞ்சத்தனம். ஒரு ஒரு நல்ல அறிவு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கிற டைம்ல நான் தான் எவனுக்கு இது சொல்லுறோம், இது ஒரடியா சொல்லுறோம் கூட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம் அப்படி என்று நினைக்கக்கூடிய தன்மை இதோட சம்பந்தப்பட்டது கஞ்சத்தனம். ஒரு மனிதர் படிப்பிக்க கூப்பிடுற அதை அழைக்கிற நேரத்துல அதை மறைக்கிறது சொல்லாம இருக்கிற ஒரு பகுதியை சொல்றது கஞ்சத்தனம், மிகப்பெரிய பாவம் என்று என்ன செய்து சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே அறிவில் கஞ்சத்தனம் வரும், நேரத்தில் கஞ்சத்தனம் வரும், குணங்களில் கஞ்சத்தனம் வரும், பொருளாதாரத்திலும் கஞ்சத்தனம் வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கஞ்சத்தனத்துல பொருளாதார கஞ்சத்தனம் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்கலாம் என்னென்றால் பல வகையாக பிரிச்சு நடக்கும். சிலர் தங்களோட பிள்ளைகளுக்கு கஞ்சத்தனம் காட்டுவாங்க, தன்னோட மனைவிக்கு கஞ்சத்தனம் காட்டும், ஸ்கூல்ல எப்படி ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிக்கிறாங்க, உருப்படியே இல்லாத ஸ்கூல் எதை எடுத்தாலும் வாங்கிட்டு வரோம், செலவும் செலவுக்குன்னு சொல்றது வேற, அது வாங்கி கொடுக்காம இல்லை, சிலர் எதை எடுத்தாலும் ஒரு கணக்கு பார்த்துட்டு இப்படி இது படிக்க வேணுமா அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு மாறிடுவாங்க வாங்கி கொடுக்குற விஷயத்துல. தன்னோட பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு சந்தோஷமா போறதுக்கான வசதி இருக்கு, அங்க போகணும் டோட்டலா எல்லாம் செலவாகிறது, அதை கணக்கு பார்த்து என்னது அதை அங்க பாத்துக்க யூடியூப்ல பாத்துக்க அப்படி என்னென்ன எதையாவுல சம்பந்தப்படுத்தி என்ன அதாவது அதை வந்து ஒரு காட்சிப்படுத்தாம அந்த செலவுகளை கணக்கு பணம் இருந்து காட்ட முடிந்து அதை செலவழிக்க மாட்டாங்க. இது வந்து மோசமான கஞ்சத்தனம், பாதிக்கப்படுறது. அதைத்தான் அபு சுஃபியான பத்தி என்ன யாரு
ஹிந்த வந்து என்ன செய்யறா இன்னா அபா சுஃபியான ரஜுலுன் ஷஹி அபு சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னது ஒரு பணத்தை செலவழிக்காத ஒரு மனிதர், பணத்தை செலவழிக்காத ஒரு கஞ்சத்தனமுள்ள ஒரு மனிதர், என்ன பிள்ளைகளுக்கும் என்ன எனக்கும் எனது தேவையான போதளவுக்கு தாராறு இல்லை, நான் எடுத்துக்கலவா அப்படி ரசூலா சொன்னா ஹுதி பில் மஅரூஃப், முறையான அளவு எடுத்துக்கோங்க, எடுத்துக்கொண்டதுக்காக வேண்டிய அப்படியே அக்கௌண்ட்டை காலி பண்ணிடாம ஓரளவு என்ன முறையான அளவில் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ரசூல் சல்லா சொல்றாங்க. எனவே கஞ்சத்தனம் உள்ள கணவனோ இந்த மாதிரி அமைஞ்சா அது கிடைக்கலன்னா நம்ம முறையான செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற இடத்த பார்க்கணும். இன்னொரு தனக்கே கஞ்சத்தனம் காட்டுறாங்க, தனக்கே கஞ்சத்தனம்னா இது நமக்கு தேவையா, இது நமக்கு அதாவது வாங்குறதுக்கு வசதி இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, அதுல இவர் என்ன செய்வார்னா இதுக்கு பேர் எளிமை இல்லை, அதுக்கு பேர் எளிமை இல்லை, எளிமையா வாங்குறேன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் சேர்த்து வாங்கிட்டு போயிடுற எளிமையா இருக்கிறேன் அப்படின்னு, இது எப்படி எளிமையா உண்டு அவ்வளவு பொருளாதாரம், அம்மா பினியமத்தி ரப்பிக்க ஃபஹத்தி, அல்லாஹ்வுடைய நியமத்து உன்னிடம் இருந்தால் அதை நீ வந்து வெளிப்படுத்துகின்ற அமைப்புல நட, நீ சந்தோஷமா இருக்கிற மகிழ்ச்சியா இருக்கிறத அல்லாஹ் பார்க்க விரும்புற. அவர் மனிதன் தான ஆடை அழகா இருக்க விரும்புறான், செருப்பு அழகா இருக்க விரும்புறான், தான் அழகா இருக்க விரும்புறான், அல்லாஹு தஆலா அழகானவன் அழகை என்ன செய்யலாம் விரும்புகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா. இதுல கஞ்சத்தனம் காட்டக்கூடியவங்க இருக்கிறான், சமுதாயத்துல கஞ்சத்தனம் இருக்குதே, இதுல பெரிய பெரிய தர்மங்கள் செய்வாங்க, அற்பமான விஷயங்கள்ல கஞ்சத்தனம் காட்டுவாங்க, பெரிய பெரிய தர்மங்கள் செஞ்சிருப்பார், பள்ளி கட்டி கொடுத்திருப்பார், அதை செஞ்சிருப்பார், எல்லாம் செஞ்சிருப்பார், வீட்டுல ஒரு என்னது ஒரு என்ன ஒரு ஏதாவது ஒரு அற்பமான ஒரு கத்தியை கேட்டிருப்பாங்க அடுத்த வீட்டுல, அது கொடுத்துடாது ரிட்டர்ன் வராது அப்படி என்று அந்த அதை கொடுக்கறது இல்லை. அதே போல சின்ன உப்பு கொஞ்சம் கேட்டிருப்பாங்க, உப்பு கூட வாங்க தெரியாத ஒரு அகலாக்கு இல்லாத மக்கள் ஆகிக்கிறாங்க, உப்பு கொடு சீனி கொடுக்கறது இல்லை, ஆனா அவர் பள்ளி எல்லாம் கட்டி கொடுத்துருப்பாரு, பெரும் பெரும் தர்மம் செஞ்சிருப்பாரு, இந்த அற்பமான பொருள் கொடுக்கறதுல பெரிய போராட்டத்துல இருப்பார், அற்பமான பொருள் கொடுக்கறதுல ஒரு போராட்டத்துல இருப்பார். இது வந்து ஒரு கதையா சொல்லுவாங்க என்னன்னா, இப்படிதான் ஒருத்தர் வந்து ஒரு அதாவது ஹெமர் நம்ம சுத்தியலன்னு சொல்லுவோம்னா, அது வந்து அதை கேட்டு விடுறாரு அடுத்த வீட்டுல, அங்கே இல்லைன்டா முன் வீட்டுல போய் கேட்டுட்டு வாண்டாரு, அங்கே இல்லைன்றாரு பக்கத்து வீட்டுல, அங்கே இல்ல என்னப்பா இதை கூட வைக்க அமைக்கிறாங்க, சரி நம்ம வீட்டுல உள்ள தேடுறா சரியா, அப்ப அவர் வச்சுட்டு வைக்கிறாரு, அதை யூஸ் பண்ணாப்பா அடுத்த வீடு முன் வீடு அங்க வீடு இங்க வீட்டுல எல்லாத்தையும் கேட்டு பாக்குறது, எவனும் வச்சுல நம்ம மட்டும் தான் வச்சுக்கிறோம் என்னது, சரி அதை எடுன்னு சொல்லி இந்த மாதிரியான அற்பமான கஞ்சத்தனம் அல்லாஹு தஆலா குர்ஆன் சொன்னான், வயம் நஊனல் மாஊன், அற்பமான பொருள்களையும் அவர்கள் தடுப்பார்கள், அற்பமான பொருட்களை கூட அவர்கள் தடுப்பார்கள். மா உன் மவானின் என்றது இந்த அதாவது சாதாரண பிளேட்டு பாத்திரங்கள் கத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க சின்ன சின்ன விஷயங்கள் இவை ஆணி இந்த மாதிரியான விஷயங்களை கூட அவர்கள் தடுப்பார்கள். அது திரும்பி வராது என்ற ஒரு இருந்தால் அவருடைய பிழை தராதவங்களுடைய பிழை, ஆனா இதை கூட நீ கணக்கு பார்த்து வாழ்றவனாக இருக்கிறது என்றது ஒரு கஞ்சத்தன். வயம் நா உணல் மா உன் மா உனுக்கு பல விளக்கங்கள் சொன்னாலும் இந்த விளக்கம் தான் மிக பொருத்தமான விளக்கம், அற்பமான பொருள்களை தடுப்பது. ஒரு என்னது ஒரு சில இடங்கள் இருக்கு நம்மகிட்ட வந்து அதை தடுக்கிறது பிள்ளைகள், அது நமக்கு 5 பேருக்கு தேவைப்படும் நம்மட கையில இருக்குது, ஆனா நமக்கு அது கட்டாயந்திரத்த தேவை இல்லைனா போயிருமெண்டா பரவாயில்ல, சில அற்பமான இடங்கள்ல கூட அதை தவிர்த்து கொள்வாங்க, எல்லா இடம் ஒரு பேனை எல்லாம் சர்வசாதாரமா எல்லாருக்கும் எடுத்து மூடிய கரண்டி வச்சுக்கலாம் விளங்கிட்டா என்னடா அப்பதான் பேனை ரிட்டர்ன் விளையாடி அப்படியே போயிடும் அப்படின்னு, இது வந்து என்ன அதாவது பிழை அல்ல, ஆனா நீங்க கறி நீங்க சங்கையானவர் என்ற பண்பை என்ன செய்ய அந்த இடத்துல இழக்கிறீங்க, அவன் வேற வழி இல்லாம தான் அந்த பேனையை வாங்குவான், மூடிய கலட்டுறவுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து ஒரு சாப்பாடுக்கு உணவு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க அவனுக்கு, அதே மாதிரி இந்த மூடி எடுத்து வைக்கிற பழக்கம் வந்து ஒரு நல்ல பழக்கம் அல்ல, ஆனா பிழை அல்ல மார்க்கறது அது பிழை அல்ல, நீங்க வந்து இந்த மாதிரி நடந்து கொள்ள உங்களுக்கு நீங்க சங்கையானவர் என்ற பண்புலேருந்து நீங்க வெளியே போக கூடாது, அதுல இருந்து நீங்க என்ன செய்யக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களை இழந்தாலும் அந்த பண்பு உங்களை விட்டு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இதுல கஞ்சத்தனம் வரும், அதே போல பெரிய பெரிய தர்மங்களையும் என்ன செய்யும் கஞ்சத்தனம். எனவே நம்ம நினைச்சிடக்கூடாது பெரிய பெரிய தர்மங்கள்ல மட்டும்தான் இந்த கஞ்சத்தனம் என்ற பகுதி வந்து அடங்கும் என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த கஞ்சத்தனம் சம்பந்தமாக கஞ்சத்தனத்துடைய வகைகளை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கொண்டோம், பொருளாதாரத்துல கஞ்சத்தனம் ஏற்படும், உணர்வு ரீதியான கஞ்சத்தனம் ஏற்படும், அற்பமான பொருள்களா இருந்தாலும் பொருளாதாரத்துல அந்த கஞ்சத்தனம் ஏற்படும், பெரிய பெரிய விஷயங்கள்ல ஏற்படும், அது போல நேரங்கள்ல கல்வியில அறிவுல இது போன்ற இடங்கள் எல்லாம் என்ன செய்யும் இந்த கஞ்சத்தனம் என்கின்ற அந்த பகுதி என்ன செய்யும் ஏற்படும் என்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கஞ்சத்தனம் என்கின்ற இந்த அதாவது தன்மை உள்ள ஒரு மனிதரை நம்ம வந்து அதாவது என்ன சந்திக்க நேரம் என்று வைங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நம்மட நடைமுறை கஞ்சத்தனத்திலிருந்து இல்லாமல் போகணும் என்பதற்கு என்று சில வழிகளை சொல்லியிருப்பாங்களே. இது போன்ற சிந்தனைகள் நான் இந்த பகுதியை கொஞ்சம் விரிவா விளங்கப்படுத்த நினைச்சேன்னா இந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கணுமே. அதனால அதாவது கஞ்சத்தனம் என்ற பகுதி இல்லாமல் போகணும் என்று முயற்சி எடுக்கக்கூடியவர் செய்ய வேண்டிய சில வேலைகள்ல மிக பிரதானமான உண்டு என்ன அப்படின்னு சொன்னால், ரசூல்லா சொல்றானே ஒரு ஹதீஸ் சொன்னேன், யார் பேணுதலை உருவாக்க விரும்புகிறாரோ அவருக்கெல்லாம் பேணுதலை கொடுப்பான், யார் பொறுமையை உருவாக்க விரும்புகிறாரோ அவருக்கெல்லாம் பொறுமையை கொடுப்பான், யார் போதுமன்ற மனப்பான்மை உருவாக்க போராடுகிறாரோ அவருக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்வான், அதை கொடுப்பான். அதே நேரம் எம்மிடத்திலே கேட்பவர்களுக்கு நாங்கள் கொடுக்கத்தான் செய்வோம் என்று சொல்லி முடிக்கிறான். அதாவது பொறுமையை உருவாக்க விரும்புறவருக்கு எல்லாம் பொறுமையை கொடுப்பான், பேணுதலை உருவாக்க விரும்புறவருக்கு எல்லாம் பேணுதலை கொடுப்பான், போதுமென்ற மனப்பான்மை உருவாக்க விரும்புறதுக்கு எல்லாம் அதை கொடுப்பான். எங்கள்கிட்ட கேட்கின்றவருக்கு நாங்க என்ன செய்வோம், கொடுத்து கொண்டுதான் இருப்போம். நீ பொறுமையை உருவாக்கன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிடறோம் இல்லைங்களா, நீ பொறுமையை உருவாக்கணும் என்பதற்காக நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மூடிடக்கூடாது. ஒரு பிச்சைக்காரர் சகோதரர் சொல்றாரு, பிச்சைக்காரர் வாரவங்கள்லாம் வந்து ஏமாத்துறதுக்கு தான் வராங்கன்னு அர்த்தம் இல்லையே, வாழ்க்கையில சில நிர்பந்தங்களை வெளியே வந்தோம்னு இருப்பாங்க. ஒரு சகோதரத்துல அவர் பிச்சை எடுக்க போறாரு, போன சந்தர்ப்பத்துல அவர் உட்கார வச்சு பிச்சை கூடாது இந்த மாதிரி இருக்கணும், கண்ணியமா வாழணும் கௌரவமா வாழணும் ஒரு அரை வருஷம் ஸ்பீச் பண்றாரு. அதை வச்சு அவர் நினைச்சிட்டாரு, நம்மளை கௌரவமா வைக்க போறாரு உழைக்குது, இதோட நம்ம அது முடிஞ்சு நம்மளை இது எப்படின்னு நினைக்கிறாரு. எல்லாம் முடிச்சுட்டு சரி கூடிங்க வந்துட்டீங்களேன்னு ஒரு ரூபா கொடுத்து அனுப்பி விட்டாரு. சரியா, இப்ப இந்த நபர் நம்மகிட்ட சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நான் சிறப்பானவன் என்று உணர்ந்த இடங்கள் அது உண்டு, அவரை விட நான் சிறப்பானவன் நினைச்ச ஒரு இடம் அது, அரவர் உபதேசம் பண்ண உனக்கு ஒரு ரூபா தராம நீ அந்த உபதேசத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வழியை காட்டி நீ வந்து பிச்சை என்ன செய்ய எடுத்துறாத உனக்கு சிச்சுவேஷன் ஏற்படுத்துறன்னு சொல்லிக்கலாம், அல்லது என்னால இவ்வளவுதான் இருக்குது என்று சொல்லி ஒரு பெரும்பகுதியா உனக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 100 200 வரை கொடுத்துருக்கலாம். நீ ஒரு ரூபா தந்ததுல இருந்து பிச்சை எடுக்க வேண்டிய நானல்ல நீதான் அந்த விதிக்கு அவர் என்ன செய்யறாரு வாரா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொறுமையை உருவாக்கிதான் பொறுமையை தருவான் எல்லாம் சொல்லிட்டு கேட்பவர்களுக்கு நாங்க என்ன செய்வோம், நாங்க கொடுத்து கொண்டுதான் இருப்போம். ரசூலுல்லாங்க கொடுப்பாங்க, ஒரு முறை கொடுப்பாங்க, ரெண்டு முறை கொடுப்பாங்க, மூணாம் முறை ஒரு உபதேசம் பண்ணிட்டு கொடுப்பாங்க, உபதேசம் பண்ணிட்டு கொடுப்பார்கள். ரசூலுல்லாங்க கொடுத்துக்கண்டே இருப்பாங்க, உபதேசம் பண்ணிட்டு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. என்ன காரணமானு சொன்னா அவர்கிட்ட ஒரு பேணுதல் வளரணும் அப்படின்றதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள் அப்படின்றத பார்க்கணும். எனவே அங்குள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பு அதாவது ஒரு நல்ல அழகான ஒரு விரிவான ஒரு தலைப்பு. இதுல இறுதியாக நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள், நம்ம நேத்து ஒரு பிரார்த்தனை படிச்சோம், அந்த பிரார்த்தனையில என்ன வருது, அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புகுல், கஞ்சத்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். ரசூலாங்க வறுமையில இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தேவைகள் இல்லை, ஆனா ரசூலாங்க பாதுகாப்பு தேடுறது கஞ்சத்தனத்தை விட்டும் நான் என்ன செய்கிறேன் பாதுகாவல் தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னு தினமும் கேட்ட ஒரு மோசமான குடத்திலிருந்து தேடிய ஒரு பாதுகாப்பு என்பதை நம்ம இதுல என்ன செய்யறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இறுதியான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், அது முக்கியமா சுட்டிக்காட்டப்பட்டிருக்கணும் ஆரம்பத்திலே, கஞ்சர் என்ற வார்த்தை மனித வழக்கத்துல சமூக பண்பாட்டுல ஒரு அடையாளம் இருக்குது, அது கஞ்சர்னு அவங்களுக்கு சொல்லலாம். அல்லாத ஒரு கஞ்சர் என்ற அந்த வார்த்தை எப்ப குற்றவாளி ஆக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் ஜக்காத்து கொடுக்கவில்லை என்றார், இரண்டாவது கடமையான செலவினங்களை அவர் செய்யாது விட்டார், குடும்பத்துக்கு செய்ய வேண்டியிருக்கிறோம், உறவினர்கள் கட்டாயமா கேட்கக்கூடிய சில இடங்கள் இருக்கு அவைகள் செய்யாது விட்டால் தான் அவர் கஞ்சர். மற்றபடி ஜக்காத்தை கொடுத்துட்டு அத குடும்பத்துல அவர் செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து விட்டு ஒருத்தர் கொடுக்க வைக்கிறார், இவர் யாரும் இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வையில் குற்றவாளியாக கூடிய கஞ்சர் அல்ல, ஆனா உயர்ந்த பண்பாட்டை கொண்டவரும் அல்ல. இதோட நிறுத்தி கொண்டவர் உயர்ந்த பண்பாட்டை கொண்டவரும் அல்ல, அவங்களை பார்த்து மக்கள் கஞ்சர் என்று சொல்றது மார்க்க ரீதியாக பிழையும் அல்ல. கஞ்சர் என்று சொல்றேன்னா அவர் புறம் பேசுறதாக சொல்லல, இவர்கிட்ட கஞ்சத்தனம் இருக்குது, கொடுக்காத ஒரு தன்மை ஒன்று வேட்டை இருக்குதுன்னு சிலவங்க அடையாளப்படுத்தி அவங்க யோசிப்பாங்களே, இப்படி யோசிக்கிற மார்க்க ரீதியானது பிழையல்ல. ஏன்னா அவர்கிட்ட அந்த சிபாத்துல் கமால் அந்த பூர்ணமான அந்த குணம் இல்லை, தர்மம் செய்யற தாராளமான அந்த குணம் இல்லை என்றதால மக்கள் அப்படி யோசிக்கிறது பிள்ளைகள். ஆனா அல்லாட்ட அவர் எனக்கு குற்றவாளியாக மாட்டாரு. எப்ப குற்றவாளி ஆகும்னா, ஜக்காத்து கொடுக்காம குடும்பத்துல செய்ய வேண்டிய அந்த பொருளாதார கடமைகளை அவர் செய்யாது விட்டால் மட்டும்தான் அவர் என்ன பகை கஞ்சன் இல்லாத வரைக்கும் அல்லாவிடத்துல குற்றவாளியாக கூடிய அந்த கஞ்சன் என்ற பேர் அவருக்கு என்னது இல்லை. மற்றபடி சமுதாயத்துல வாரி வாரி வழங்காத தன்மை அவர்கிட்ட இருந்து அடிப்படையான தேவைகளுக்கும் கூட கொடுக்காத ஒரு தன்மை இருந்தா சமுதாயம் என்ன செய்யும்,
அவர்கிட்ட அந்த கஞ்சத்தனத்தை பத்தி சொல்லத்தான் செய்யும். அது மார்க்க ரீதியாக தவறு கிடையாது. என்ன அந்த பண்பில் அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து கஞ்சத்தனத்தை காட்டீங்கன்னு தர்மவாளி பேரும் எடுக்கல. அதனால அந்த பண்பு இல்லாதனால அந்த விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அல்லாவிடத்துல குற்றவாளியாக்கக்கூடிய தன்மை இந்த ரெண்டும் இல்லாது விட்டால் தான் அதை செய்யும். வந்த அடங்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த துஆவை அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் ஆஜிஸி வல் கஸல் வல் ஜுபுனி வல் புகுல் வதலாஇ தைனி வகலபத்து ரிஜால் என்ற துஆவை நம்ம கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இந்த கெட்ட துர்க்குணங்களிலிருந்து அவைகளை புரிந்து அவைகளை விட்டு நீங்கி வாழக்கூடிய மக்களாக மனைவரை மாற்றி வருவாங்க. அதை வாங்கி வல் அறிவு என்கிற நான் வாக்கு சொல்லி அஸ்தகஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.